வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜென்மமெக்ஸ் கோஸ்ட் தமிழா சேனல். நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. அடுத்து நான் எழுதின ஒரு கற்பனை திகிலாமானுஷ்ய கதை தான் ஜென்மமாய். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் எல்லோருக்கும் போய் ரீச் ஆகும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. கருகருவென்ற இருட்டு அடர்த்தியாக சூழ்ந்திருந்த காட்டு பகுதி அது. எந்தவித ஒலியும் இன்றி படு கோரமான நிசப்தம் சூழ்ந்திருந்தது வழி எங்கும். கையில் ஒரு அரிக்கேன் விளக்குடன் அவள் அந்த காட்டு பாதையில் சென்று கொண்டிருந்தாள். மங்கலான அந்த விளக்கு வெளிச்சம் அவள் முகத்தில் பட்டு பயங்கரத்தை பிரதிபலித்தது. காரணம், அவளது நெற்றியில் இருந்து இரத்தம் கரைந்து அவள் முகமெங்கும் வியாபித்து அவளுடைய முகமே இரத்த கலரியாய் தெரிந்தது. மகா கோரமாயிருந்த அவளது முகத்தை சற்று உற்று பார்த்தால் அது இரத்தமல்ல, இரத்த நிற குங்குமம் என தெரியும். அவளது இரு புருவங்களுக்கும் மத்தியில் கருப்பு மை அடர்த்தியாய் தீற்றப்பட்டிருந்தது. ஏதோ ஒரு இலக்கை நோக்கி போய்கொண்டிருப்பவள் போல சென்று கொண்டிருந்த அவளது கால்கள் இப்போது குகையை அடைந்தது. ஒரு ஆள் நுழையக்கூடிய அளவு உயரமும் அகலமும் கொண்ட அதன் வாசலில் நுழைந்து மங்கலான அறிக்கையின் வெளிச்சத்தில் குகைக்குள் நடந்தாள். சுவரெங்கும் ஏதேதோ வண்ண வண்ண சித்திரங்கள், பெயர் தெரியாத பாஷைகள் எழுதப்பட்டிருந்தது. அங்கங்கே இரத்த தீற்றல்கள் வேறு சுவரெங்கும் தெரித்து குகையே அமானுஷ்யத்தின் இருப்பிடமாக திகழ்ந்தது. குகையின் நடுவே இப்போது ஒரு சிறிய மைதானம் அளவு இடம் தெரிந்தது. அதன் நடுவில் ஒரு பெரிய சிலை கருப்பு நிற துணி உடுத்தி கோரை பற்களுடன் நீண்டிருந்த அதன் வாய் உருண்ட முட்டை விழிகள் அச்சத்தை தந்தது பார்ப்பவர்களுக்கு. அதற்கு கீழே அவன் உட்கார்ந்திருந்தான். கண்களை மூடி முன்னால் எரியும் ஹோமகுண்டத்தில் ஏதேதோ சமித்துகளை போட்டபடியே மந்திரங்களை உச்சரித்து கொண்டிருந்தான். பம் என்று அடர்ந்திருந்த அவனது தலைக்கேசத்திற்கு நடுவே தாடி மீசையுடன் அடர்ந்திருந்த அவனது முகத்தில் கண்கள் மட்டும் தெரிந்தது. மீசைக்குள்ளே அவனது உதடு ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்து கொண்டிருக்க கண்கள் மூடியிருந்தது. இருட்டு நிறத்தில் வேஷ்டி அணிந்து வெற்று மார்பில் மண்டையோட்டு மாலையை அணிந்திருந்தான். விளக்குடன் சற்று தூரத்தில் நின்றிருந்தபடி அவனையே பார்த்து கொண்டிருந்த அவள் இப்போது விளக்கை அங்கேயே வைத்துவிட்டு மெல்ல நடந்து மந்திரம் சொல்லி கொண்டிருந்த அவனை நோக்கி வந்தாள். பக்கவாட்டில் நின்றாள். முழங்கால் வரை தூக்கி கட்டப்பட்ட புடவையின் இடுப்பு மடுப்பில் இருந்து அதை எடுத்தாள். நெருப்பின் வெளிச்சத்தில் பளபளத்த ஒரு குருவாள் அது. அதை இறுக்கமாக தன் கையில் பிடித்தபடி கண்களை மூடி ஹோமகுண்டத்தின் முன் உட்கார்ந்து மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்த அவனது தலைக்கு மேலே உயர்த்தி ஓங்கி அவனது பின்னங்கழுத்தில் குறி பார்த்து இறக்கினாள். சதக் என்ற அலறலோடு படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தாள் மித்ரா. உடலெல்லாம் வேர்த்து கொட்டி விடவிடவென நடுங்கிக் கொண்டிருந்தது. இதயம் வேக வேகமாய் துடித்து கொண்டிருந்தது. சற்று முன் நடந்தது கனவிலா? சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஆம், கனவேதான். அந்த பாழாய் போன கனவு இப்பொழுதும் வந்துவிட்டது. அவளது ஹாஸ்டல் ரூம் பக்கம் பக்கமாக தள்ளி போடப்பட்டிருந்த கட்டில்களில் அவளது தோழிகள் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். இவளது அலறலுக்கு அவர்கள் எழுந்திருக்காததில் ஆச்சரியம் எதுவும் இல்லைதான். கல்லூரியின் ஆண்டு விழா முடிந்து அசதியில் வந்து படுக்க இரவு வெகு நேரமாகியிருந்தது. பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அவர்கள் படுத்ததுமே அடுத்து போட்ட மாதிரி உறங்கி விட்டிருந்தனர். மித்ராதான் சீக்கிரமாகவே விடுதிக்கு வந்துவிட்டாள். அன்று ஏனோ உறக்கம்தான் சீக்கிரம் வருவதாக இல்லை. சற்று நேரம்தான் கண் அசந்திருப்பாள். உடனே அந்த பயங்கரமான கனவு வந்து அலறிக்கொண்டு எழுந்துவிட்டாள் மித்ரா. இவளது சத்தம் கேட்டு மற்ற பெண்கள் எழுந்திருந்தாலும் சற்று அசைந்து விட்டு பிறகு தூங்கி விடுவார்கள் மறுபடியும். இது வழக்கம்தான். ஏனெனில் இப்போதெல்லாம் தினமும் மித்ரா அப்படி அலறி எழுந்திருப்பது வழக்கமாகி இருந்தது. முதலில் அது அசாதாரணமாக தெரிந்தாலும் போக போக பழகிவிட்டது. ஏன், மித்ராவுக்கே கூடத்தான். மித்ரா எழுந்து அருகிலிருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து மடக் மடக் என நீரை குடித்துவிட்டு ரூம் கதவை திறந்து வெளியே வந்தாள். ஜில் என்ற கோயம்புத்தூரின் இரவு நேர காற்று அவள் மேனியை தழுவியது. அவள் ரூம் இருப்பது இரண்டாவது மாடியில். அரை கிலோமீட்டர் தொலைவில் அவள் படிக்கும் கல்லூரி இரவு நேர சில விளக்குகளின் வெளிச்சத்தில் மங்கலாக தெரிந்தது. சற்று தூரத்தில் முன்னாடி மாடியின் கைப்பிடி சுவரை பிடித்தபடி கீழே தெரிந்த ஹாஸ்டல் இருக்கும் பகுதியை பார்த்தாள். கீழே வார்டனின் அறை மங்கலான வெளிச்சத்தில் தெரிந்தது. ஹாஸ்டலை சுற்றிலும் எழுப்பப்பட்ட காம்பவுண்ட் சுவர், காம்பவுண்ட் சுவரை இணைக்கும் பெரிய கம்பி கேட், கேட்டுக்கு வெளியே வாட்ச்மேன் தாத்தா கனகராஜ் ஸ்டூலில் உட்கார்ந்தபடியே தூங்கி விழுந்து கொண்டிருப்பது,
ஹாஸ்டலின் முகப்பு வாசலில் போடப்பட்டிருந்த சோகையான மஞ்சள் நிற பல்பு வெளிச்சத்தில் தெரிந்தது. ஹாஸ்டலுக்குள்ளேயே நிறைய மரங்கள் வளர்ந்து வெயிலிலும் அந்த பகுதி குளிர்ச்சியாகத்தான் இருக்கும் எப்பொழுதும். மாடியில் நின்றபடியே கைப்பிடி சுவரை பிடித்து கொண்டு மித்ரா சற்று நேரம் விண்மீன்கள் கண் சிமிட்டும் வானத்தை பார்த்து கொண்டிருந்து விட்டு தன் கண்களை எதிர் அப்பார்ட்மெண்ட்டிற்கு எதேச்சையாக திருப்ப உச்சபட்சமான அதிர்ச்சிக்கு போனாள். காரணம், எதிர் அப்பார்ட்மெண்ட்டின் 6வது மாடியின் பால்கனியில் ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை சுவரோடு சுவராக வைத்து கழுத்தை நெரித்து கொண்டிருந்தான். அந்த பெண் விழி பிதுங்க அவனிடமிருந்து விடுபட போராடி கொண்டிருந்தாள். மித்ரா பார்த்து கொண்டிருக்கும் போதே கழுத்தை நெரித்து பால்கனியில் இருந்து கீழே தள்ளினான் அவளை. அத்தியாயம் 2. சத்தமில்லாமல் அந்த பெண் தலைக்குப்புற கீழே விழுந்து காணாமல் போனால் சற்று நேரத்திற்கெல்லாம் அவள் விழுந்த இடத்தை பார்க்க முடியாமல் மரங்கள் மறைத்தன. லேசாக சொத் என்ற ஒரு சத்தம் மட்டும் அவளுக்கு கேட்டது. சில வினாடிகளில் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. விஷயம் மூளைக்கு உரைக்க மித்ராவுக்கு சில வினாடிகள் தேவைப்பட்டது. மறுநிமிடமே அடித்து புடைத்து கொண்டு கீழே படிகளில் இறங்கி வாசலுக்கு வந்தாள். வெளியேயும் உள்ளேயும் கேட் பூட்டப்பட்டிருக்கும். வெளியே ஸ்டூலில் உட்கார்ந்திருந்த செக்யூரிட்டி கனகராஜ் மித்ரா வாசல் கம்பியை உலுக்கு உலுக்கென்று உலுக்கி கத்தியதில் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தார். என்னம்மா, என்ன திருடங்களிடம் பூந்துட்டானா என்றபடி கேட்டை திறக்க உள்கேட் சாவி வார்டனிடம் இருந்தது. அதே நேரம் வாசலில் இந்த கலைபரம் கேட்டு வார்டன் ஜெனிஃபர் எழுந்து வந்தார். வயது முதிர்ந்த நடிகை வாணிஸ்ரீயை நினைவுபடுத்தும் தோற்றம். கொட்டாவி பிரிய வெளியே வந்தவர் வாசலில் பதட்ட முகத்துடன் நிற்கும் மித்ராவை பார்த்து முகத்தை சுருக்கினார். நீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மித்ரா தானே, இங்கே என்ன நிற்கிற இந்நேரத்தில்? முகத்தில் கண்டிப்பு தெரிந்தது. மேம், மித்ரா அவர் அருகில் ஓடி வந்தாள். மேம், நம்ம ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஆரஞ்சு அப்பார்ட்மெண்ட், அங்கே ஒருத்தன் ஒரு பொண்ணை கழுத்து நெரிச்சு மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டான் மேம். வார்டனின் முகம் அஷ்டகோணலானது. என்ன உளர்ற, கனவு கிணவு கண்டுட்டியா என்ன? அவர் குரலில் கேலி. நோ மேம், உண்மைதான். தூக்கம் வராமல் வெளியே வந்து நின்றுட்டு இருந்தேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்போதான் அந்த காட்சியை பார்த்தேன். சிறிது யோசித்த வார்டன் மித்ராவின் கண்களில் தெரிந்த உண்மையை பார்த்துவிட்டு வாட்ச்மேனை அழைத்தார். கனகையா? அம்மா, எதிர் அப்பார்ட்மெண்ட்டில் போய் விசாரிச்சுட்டு வாங்க, இந்த பொண்ணு சொல்கிறது உண்மையான்னு என்றபடி அங்கே இருந்த மர பெஞ்சில் உட்கார்ந்தாள். சரிங்கம்மா என்றபடி வாட்ச்மேன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து எதிரே சற்று தூரத்தில் தெரியும் அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். மித்ரா அங்கேயே நின்று அவர் போவதையே கம்பி கேட்டில் முகத்தை பதித்தபடி பார்த்து கொண்டிருந்தாள். ரோட்டை கடந்து எதிர்ப்புற சாலையை அடைந்து சற்று தள்ளி உள்ளடங்கியிருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டிற்கு அருகில் வந்தார். வெளியே செக்யூரிட்டி கூண்டில் செக்யூரிட்டி ஆள் ஒருவன் உட்கார்ந்து தன் செல்போனில் வீடியோ பார்த்து கொண்டிருந்தான். வாட்ச்மேன் ஒருவர் வருவதை பார்த்ததும் முகத்தில் கேள்வியுடன் ஜன்னலின் அருகே வந்து வெளியே தலை நீட்டி, என்னங்கய்யா, என்ன விஷயம் என்று கேட்டான். கனகராஜ் தான் வந்த விஷயத்தை சொன்னார். அப்பார்ட்மெண்ட்டின் செக்யூரிட்டி முகத்தில் திகைப்பு பரவியது. இன்டர்காமில் உள்ளே இருந்த இன்னொரு செக்யூரிட்டி ஆளை அழைத்து பேச அவன் சொன்ன பதிலில் இவனது முகம் வியப்புக்கு உட்பட்டது. போனை வைத்துவிட்டு கனகராஜை ஏறிட்டான். அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி 6வது மாடியில் ஒரு பையன் ஒரு பொண்ணை கழுத்தை நெரிச்சு மாடியிலேருந்து கீழே தள்ளி கொலை செஞ்சான் அப்படிங்கிறத கண்ணால் பார்த்தாளாமா? ஆமாம், பார்த்துட்டு தான் அலறி பொடைச்சிக்கிட்டு கீழே வந்து எங்கிட்டையும் வார்டன்கிட்டையும் விஷயத்த சொன்னான். அதான் என்னை விசாரிச்சுட்டு வர சொன்னார் வார்டனம்மா. என்ன பொய்யா, எனக்கு அப்போவே தெரியும். வயசு பொண்ணு எதையாவது கனவு கண்டு மிரண்டு அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு உளறி இருக்கு. அது புரியாமல் இந்த வார்டன் அம்மா வேற என்ன விசாரிக்க சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அப்படி ஏதாவது நடந்திருந்தா இப்படி அமைதியாக இருந்திருக்கும் இந்த இடமே? சரி, நான் வரேன் தம்பி என்று நகர முயன்றவரை, கொஞ்சம் இருங்க பெரியவரே, அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான் என்று அந்த அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி ஆள் சொன்னதும் அதிர்ச்சியுடன் திரும்பினார் வாட்ச்மேன் கனகராஜ். என்னப்பா சொல்கிற, உண்மையா? அப்போ போலீஸுக்கு சொல்லிடணுமே என்று பரபரத்தவரை, இருங்க இருங்க, அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான், அது நடந்ததும் உண்மைதான், ஆனால் இப்போ இல்லை, அது நடந்து 5 வருஷங்கள் ஆச்சாம். அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி சொல்ல கனகராஜ் பயங்கரமாக அதிர்ந்தார். அத்தியாயம் 3. என்னப்பா சொல்கிற, திகைப்பு மாறாத முகத்துடன் கனகராஜ் கேட்டார். 5 வருஷம் முந்தி நடந்ததா? ஆமாம், இப்போது அந்த 6வது மாடியில் நீங்கள் சொல்கிற அந்த வீட்டில் யாருமே குடியில்லை.
அது ரொம்ப வருஷமாக போட்டி இருக்கு என்றபடி மேலே கையை காண்பித்தான். உண்மைதான், அந்த தளத்தில் வெளிச்சம் எதுவும் இல்லாமல் இருள் படர்ந்திருந்தது. கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி அந்த 6வது மாடியில் இருந்த 15F ஒரு ஜோடி குடியிருந்திருக்கிறாங்க. லிவிங் டுகெதர். ஒரு வருஷம்தான் அவங்க குடியிருந்திருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி அந்த பொண்ணு பால்கனியிலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சான். எல்லோரும் வந்து பார்த்தப்போ தலை சிதறி கிடந்திருக்கு. கூட இருந்த அந்த ஆண் அழுது மாஞ்சானாம். ரொம்ப நாளாக வயிற்று வலின்னு சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு வலி அதிகமாயிடுச்சு போல, மாத்திரை வாங்கிட்டு வரலாம்னு லிஃப்டில் இறங்கும்போது தான் இவ கீழே விழுந்து தற்கொலை செஞ்சுருக்கா அப்படின்னு போலீஸில் வாக்குமூலம் கொடுத்தானாம். ஆனால் PM ரிப்போர்ட்டில் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணினது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. போலீஸ் அவனை லாக்கப்பில் போட்டு ரெண்டு தட்டு தட்டினதும் உண்மையை கக்கிட்டானான். ஏதோ பணத்தகராறாம். ரொம்ப நாளாகவே ரெண்டு பேருக்கும் இடையில் அடிக்கடி சண்டை நடந்திருக்கு. அன்னைக்கு சண்டை அதிகமாகி ஆத்திரத்தில் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு அப்புறம் பயந்து போய் கீழே தள்ளி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் ஜெயிலில் தான் இருக்கானான். அப்புறம் நிறைய பேர் அந்த ஃப்ளாட்டில் குடி வந்திருக்காங்க. ஆனால் அவங்களெலாம் கொஞ்சம் நாள்லேயே காலி பண்ணிக்கிட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் யாரும் அங்கே குடி போகவே இல்லையாம். நான் இங்கே வந்து 2 வருஷம் ஆகுது. நான் வந்ததுலேருந்து அந்த ஃப்ளாட் பூட்டியே தான் இருக்குது. எனக்கே இப்போ நீங்கள் சொல்கிறது தான் தெரியும் என்றபடி அண்ணாந்து அந்த ஃப்ளாட் பால்கனி ஒரு பயப்பார்வை பார்த்தான் செக்யூரிட்டி ஆள். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு கேட் இருக்குது. அங்கே ஒரு செக்யூரிட்டி ரொம்ப வருஷமாக இருக்கார். அவர்கிட்ட தான் இப்போ பேசினேன். அவர் தான் இந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னார். 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நடந்தது அந்த பொண்ணு எப்படி இப்போ பார்த்ததா சொல்கிறாளோ? அவன் ஆச்சரியத்துடன் கேட்க அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு திரும்பி நடந்தார் கனகராஜ். அவருக்கும் இந்த விஷயம் தெரியாது. அவர் வந்து 3 வருடங்கள் தான் ஆகிறது இந்த காலேஜ் ஹாஸ்டலுக்கு வந்து. யோசித்து கொண்டே வந்தவர் முகத்தை ஆவலாய் மித்ராவும் கேள்வியாய் வாடனும் பார்க்க என்ன சொல்வது என யோசித்து வீணாக உண்மையை சொல்லி அவர்களை, குறிப்பாக மித்ராவை கலவரப்படுத்த வேண்டாம் என முடிவு செய்தார். அதெல்லாம் ஒன்றுமில்லம்மா, அந்த ஃப்ளாட்டில் ஆளே யாரும் குடியில்லையா, இந்த பொண்ணு ஏதோ கனவு கண்டிருக்கும் போல என்றதும் வார்டன் திரும்பி மித்ராவை முறைத்தார். இது என்ன சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு? கனவுக்கும் நினைவுக்கும் கூடவா உனக்கு வித்தியாசம் தெரியாது? போய் படு. கண்ட புஸ்தகத்தை எல்லாம் படிச்சுட்டு ராத்திரியான அலறிக்கிட்டு எழுந்திருக்க வேண்டியது, எதையாவது கனவு கண்டுட்டு இப்படி காபரா பண்ண வேண்டியது என்று முனகி கொண்டே அவர் தன் அறைக்கு போய்விட மித்ரா திகைப்புடன் வாட்ச்மேன் கனகராஜை பார்க்க அவர், அம்மா போய் படுமா, தூங்கி எழுந்திருச்சா எல்லாம் சரியாயிடும் என சொல்லிவிட்டு தன் ஸ்டூலில் சாய்ந்து கண்களை மூடி அமர்ந்து கொண்டார். மித்ரா சிறிது நேரம் நின்று பார்த்துவிட்டு பின் படிகள் ஏறி தன் அறைக்கு வந்தாள். அறைக்குள் நுழைய போன சமயம் நின்று திரும்பி மீண்டும் கைப்பிடி சுவர் அருகே வந்து அந்த அபார்ட்மெண்ட்டை மறுபடியும் பார்த்தாள். திடுக்கிட்டாள். நெஞ்சு படபடத்தது. இப்போதும் அதே போல் அவன் அந்த பெண்ணை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு பால்கனிக்கு இழுத்து வந்து 2 கால்களையும் தூக்கி தலை குப்புற கீழே வீசினான். இல்லை, இது கனவு, இது கனவு என்று கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள் மித்ரா. சற்று நேரம் கழித்து கண்களை திறந்தவளுக்கு வாயெல்லாம் உலர்ந்து போனது. அச்சத்தில் கண்கள் அப்படியே விரிந்தன. கீழே வீசப்பட்ட பெண் திடீரென எழும்பி அப்படியே சுயங்கி என பறந்து வந்தாள். மித்ராவை பார்த்தபடி தன் 2 கைகளையும் நீட்டி சிதறி போன தலை இரத்த சகதியாய் மாறியிருக்க மித்ராவின் முகத்திற்கு நேராக கிட்டக்க வந்து உடைந்த பற்கள் தெரித்த வாயை திறந்து ஈ என இழித்தாள் படு பயங்கரமாக. ஹாவென அலறிக்கொண்டே கீழே விழுந்து மயக்கமானாள் மித்ரா. ஹாஸ்டல் முழுதும் கண்விழித்தது. அத்தியாயம் 4. வார்டனின் அறையில் உட்கார்ந்திருந்தனர் மித்ராவின் பெற்றோர். அப்பா ஞானேஸ்வரன், அம்மா கல்யாணி. இருவர் முகத்திலும் கவலை. ஒரு மேஜையின் முன்னால் உட்கார்ந்திருந்தார் வார்டன். எதிர்ப்புற நாற்காலிகளில் அவர்கள் இருவரும். மேஜையின் மேல் தன் முழங்கைகளை ஊன்றியவாறே அவர்களை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார் வார்டன். இதோ பாருங்க சார், கொஞ்ச நாட்களாகவே உங்கள் பெண் மித்ரா நார்மலாகவே இல்லை. இரவெல்லாம் தூக்கத்திலிருந்து அடிக்கடி அலறிக்கிட்டே எழுறதா அவளுடைய ரூம்மேட் சொல்கிறாங்க. முந்தா நாள் இரவு எதிர் அப்பார்ட்மெண்ட்டில் யாரோ யாரையோ கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரே ஆர்ப்பாட்டம். நாங்கள் போய் விசாரித்து அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சோம். கொஞ்ச நேரத்துலேயே அவள் ரூம் வாசலையே பயங்கரமாக அலறிக்கிட்டே மயக்கமாயிருக்கா. எல்லோரும் எழுந்திருச்சு மயக்கம் தெளிவிச்சு விபரம் கேட்டதுக்கு திரும்பவும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை தான் கை காட்டுறா. அங்கே விழுந்து செத்த பெண் தன் கிட்ட ஆவியாக வந்து சிரிச்சதா சொல்கிறான். இதெல்லாம் என்ன,
அவள் ஏதாவது மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் உங்கள் மகளை ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஞானசேகரனும் கல்யாணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஞானசேகரன் வார்டனை பார்த்து கேட்டார், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நல்லா விசாரிச்சிங்களா, அப்படி ஏதாவது சம்பவம் நடந்ததான்னு? வார்டன் கேலியாக புன்னகித்தார். என்ன சார், எவ்வளோ பெரிய சம்பவம் அது? அப்படி நடந்திருந்தால் இந்நேரம் போலீஸ் ஜீப் உள்ளே நுழைஞ்சிருக்குமே ஏரியாவுக்குள்ளே. எவ்வளோ கலைபரமாக இருந்திருக்கும். அப்படியெல்லாம் ஏதும் நடக்கலையே. வாட்ச்மேன் நல்லா விசாரிச்சுட்டு வந்துட்டார். பெருமூச்சு விட்டார் ஞானேஸ்வரன். சரி, எங்கள் பண்ணி நாங்கள் பார்க்கலாமா? அவள் இப்போ எங்கே? ஷியூர், லேசாக ஃபீவர் இருக்குது அவளுக்கு. காலேஜ் போகலை, அவள் ரூமில் தான் இருக்கா. கூட அவளுடைய ரூம்மேட் ஸ்ரீஜா இருக்கா. நீங்கள் போய் பாருங்கள், செகண்ட் ஃப்ளோர் ஃபிஃப்த் ரூம். இருவரும் எழுந்து வராண்டாவில் நடந்தனர். கல்யாணி கவலையுடன் ஞானேஸ்வரனை பார்த்து கேட்டாள், என்னங்க இது இப்படி சொல்கிறாங்க? என்னமோ நம்ம பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கிற மாதிரியில் இருக்குது அவங்க பேச்சு. இவ்வளோ வருஷமாக நல்லா தானே இருந்தா, படிப்பு முடிய போகிற நேரத்தில் என்னங்க இதெல்லாம்? கல்யாணி பொறுமையாக இரு. அவங்க பார்வையிலிருந்து அவங்க சொல்கிறாங்க, நம்ம முதல்ல நம்ம பொண்ணை விசாரித்து என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்றபடி முதல் மாடியை கடந்து இரண்டாவது மாடியில் படிகளில் ஏறும்பொழுது அந்த கூக்குரல் படு பயங்கரமாக கேட்டது. வீல் என்ற ஒரு பெண்ணின் அலறலும் அதைத் தொடர்ந்து தடால் என்று கதவை திறந்து கொண்டு தடதடவென ஒரு பெண் மாடி வராண்டாவில் ஓடி வருவதும் தெரிந்தது. ஞானேஸ்வரனும் கல்யாணியும் திடுக்கிட்டு போய் நிற்கும்போதே அந்த பெண் மாடியிலிருந்து கீழே குனிந்து வயிறு எக்கி கத்தினாள், ஐயோ வார்டன் மேம், வாட்ச்மேன், எல்லாரும் வாங்க, மித்ராவுக்கு என்னமோ ஆச்சு என்று கத்தியதும் ஞானேஸ்வரனுக்கும் கல்யாணிக்கும் உடல் தீப்பற்றி கொண்டது போல் ஆனது. மித்ராவுக்கு என்ன, என்ன ஆச்சு? நாங்கள் அவள் பேரண்ட்ஸ் என உறக்க கேட்டபடியே அந்த பெண்ணை நோக்கி ஓடினர் இருவரும். மித்ரா அங்கே அங்கே என மூச்சு வாங்க கூறியவளுக்கு ஏதும் பேச முடியவில்லை. அவள் ரூமை நோக்கி கை காட்டினாள். இருவரும் மறக்க பறக்க அந்த ஐந்தாம் நம்பர் ரூமை நோக்கி ஓடினர். உள்ளே நுழைந்து அங்கே அவர்கள் கண்ட காட்சி அப்படியே அவர்களின் முதுகு தண்டை சில்லிட வைத்தது. படுக்கையில் மித்ராவை காணோம். ஹாஸ்டல் ரூமின் சுவரில் ஒரு பெரிய ராட்சத பல்லியைப் போல் மித்ரா நாக்கை வெளியே நீட்டியபடி சுவரில் ஊர்ந்து ஊர்ந்து ஏறிக்கொண்டிருந்தாள். அத்தியாயம் 5. ஆம்புலன்ஸ் வெனில் திமிர திமிர மித்ராவை ஆஸ்பத்திரி ஊழியர்கள் ஏற்றிக்கொண்டிருந்தனர். அவள் கத்திய கத்தல் அந்த ஹாஸ்டல் வளாகத்தை அசைத்து பார்த்து கொண்டிருந்தது. ஞானேஸ்வரன் கலங்கிய கண்களுடனும் கல்யாணி வாயில் புடவை தலைப்பை வைத்தவாறு அழுதபடியும் பார்த்து கொண்டு வேனின் பின்புறம் நின்றிருந்தனர். வேனின் ஸ்ட்ரெச்சரில் ஏற்றப்பட்ட மித்ராவுக்கு மயக்க ஊசி போடப்பட்டதும் ஆ ஊவென கத்தி கொண்டே மெல்ல மெல்ல கண்மூடி மயக்க நிலைக்கு போனாள் அவள். மாணவிகள் பெரும்பாலானோர் கல்லூரிக்கு சென்று விட்டனர். ஒரு சில மாணவிகள் மட்டுமே லீவில் இருந்ததால் அவர்களெல்லாம் ஒரு மிரட்சி பார்வையுடன் மித்ராவை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். வார்டன் முகத்தில் கவலையுடன் சற்று தள்ளி நின்றிருந்த கல்யாணியிடம் ஆறுதல் தரும் விதமாக ஏதோ சொல்லி கொண்டிருந்தார். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகிடும். கர்த்தர் உங்கள் பெண்ணை காப்பாற்றுவார். ஒரு நல்ல மனநல மருத்துவரிடம் அவளை காண்பியுங்க. மெல்ல அழுது கொண்டிருந்த கல்யாணியும் ஞானேஸ்வரனும் வார்டனுக்கு நன்றி சொல்லிவிட்டு வேனில் பின்புறமாகவே ஏறிக்கொண்டனர். மித்ரா நல்ல மயக்கத்தில் இருந்தாள். வேன் கிளம்பிவிட்டது. போகும் வேனையே சற்று நேரம் பெருமூச்சு விட்டபடி பார்த்து கொண்டிருந்து விட்டு தன் அறைக்கு திரும்பினார் வார்டன். மாலை 6 மணி ஆகியதும் பகல் டியூட்டி வாட்ச்மேன் முடிந்து கிளம்பியதும் இரவு டியூட்டி வாட்ச்மேன் கனகராஜ் வந்தார். வந்தவர் மித்ரா விஷயம் கேள்விப்பட்டு அறக்க பறக்க வார்டனிடம் ஓடி வந்தார். மேடம், அந்த மித்ரா பொண்ணு? ஆமாம், அந்த பொண்ணுக்கு பைத்தியம் முத்தி போய் சுவரெல்லாம் ஏறி பராண்ட ஆரம்பிச்சிட்டா. நல்ல வேளையாக அவள் பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி முதல் நாள் கலாட்டாவை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அப்போவே இது நடந்தது. உடனே அவங்க பதறி போய் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஒரே ரகளை. மயக்க ஊசி போட்டு தான் அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க பாவம். அடடே மேடம், அந்த பொண்ணு முந்தின நாள் சொன்னது உண்மைதான். அப்படி ஒரு இன்சிடெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடந்திருக்கு. ஆனால் அதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், அது நடந்து 5 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த ஃப்ளாட்டில் யாருமே குடியில்லையா? என்ன? எழுந்து நின்று விட்டார் வார்டன் ஜெனிஃபர் அதிர்ச்சியில். உண்மையாவா? அதிர்ச்சியுடன் வாட்ச்மேனை வினவினார். ஆமாம் மேடம், நடந்து போன ஒரு விஷயம் அந்த பொண்ணோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இது ஏதோ அமானுஷ்யமான விஷயம் மேடம். பேசாமல் தன் நாற்காலியில் உட்கார்ந்த ஜெனிஃபர் லெட்ஜரை பார்த்து மித்ராவின் அப்பா ஞானேஸ்வரன் நம்பருக்கு டயல் செய்தார். 2-3 முறை ரிங் போய் கட்டாகி பிறகு 4வது முறை ஃபோன் எடுக்கப்பட்டது. ஹலோ,
ஞானேஸ்வரனின் தளர்ந்த குரல் கேட்டது மறுமுனையில். ஹலோ சார், நான் தான் மித்ராவோட ஹாஸ்டல் வார்டன் பேசுகிறேன். மித்ரா இப்போ எப்படி இருக்கா? அப்படியே தான் இருக்கா. மயக்கம் தெளிஞ்சதும் திரும்பவும் ஆர்ப்பாட்டம், திரும்பவும் செடேஷன் போட்டிருக்காங்க. சைக்கியாட்ரிஸ்ட் தயாபரன் வந்து பார்த்தார். எம்ஆர்ஐ எடுக்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க? கோயம்புத்தூர் கியூர்வெல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். சிங்கநல்லூரில் இருக்குது. சார், நான் முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பா? எதுக்கு? கேள்வியுடன் வினவினார் ஞானேஸ்வரன். அன்னைக்கு மித்ரா அந்த எதிர்த்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் பார்த்தேன்னு ஒரு விஷயம் சொன்னா இல்லையா? ஆமாம், அதான் அப்படி ஒரு விஷயமே நடக்கலைன்னு சொன்னீங்களே. இல்லை, அவள் சொன்னது உண்மைதான். அப்படி ஒரு கொலை நடந்தது உண்மைதான். அதுவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதே மாதிரி அதே அப்பார்ட்மெண்ட்டில், அந்த பர்டிகுலர் ஃப்ளாட்டில். அவள் சொன்னது எதுவும் போயில்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் மித்ரா கண்ணில் கண் கூட பட்டிருக்கு. தன்னை செத்து போன அந்த பெண்ணோட ஆவி வந்து பயமுறுத்தினதா மித்ரா சொன்னது கூட உண்மையாக இருக்கலாம். மறுமுனையில் ஞானேஸ்வரனின் எரிச்சல் கலந்த குரல் கேட்டது. இப்போ என்ன சொல்ல வரீங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது அமானுஷ்யமான விஷயம் கூட இருக்கலாம். நீங்கள் யாராவது ஒரு நல்ல மந்திரவாதியாக பார்த்து? ஷட் அப் மேடம். முதல்ல என் பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேசுனீங்க. இப்போ அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கும், போய் மந்திரவாதியை பாருங்கிறீங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் அஸ்? எங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்க? இங்கே இருந்தவரை அவள் நல்லா தான் இருந்தா. அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவள் இப்படியெல்லாம் நடந்துக்கிறா. இன்ஃபேக்ட் உங்கள் ஹாஸ்டலில் தான் என்னமோ இருக்குது. மற்ற பொண்ணுங்களுக்கும் மித்ராவோட நிலைமை வந்துடாமல் பார்த்துக்கோங்க. இனிமேல் இது சம்மந்தமாக எனக்கு ஃபோன் செய்யாதீங்க என்று கோபமாய் கத்திவிட்டு ஃபோனை பட்டென கட் செய்தார் ஞானேஸ்வரன். மெதுவாக ஃபோனை வைத்த வார்டன் ஜெனிஃபருக்கு முகம் பொட்டு பொட்டாய் வியர்த்து போயிருந்தது. ஞானேஸ்வரன் சொன்னது போல பிரச்சனை இங்கேயே இருந்திருக்குமோ? பயத்துடன் அந்த எதிர் அப்பார்ட்மெண்ட்டை பார்த்தார் வார்டன் ஜெனிஃபர். அத்தியாயம் 6. வார்டனிடம் கத்திவிட்டு ஃபோனை வைத்த கணவனை கவலையுடன் ஏறிட்டாள் கல்யாணி. என்னங்க சொல்கிறாங்க அந்த வார்டன்? நம்ம பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கான். நல்ல மந்திரவாதியாக பார்த்து கூட்டிகிட்டு போகிறதா? ஐயோ, இதனை இப்படியெல்லாம் சொல்கிறாங்க நம்ம பொண்ணை? மித்ரா நேற்று ராத்திரி நடந்ததாக சொன்னது உண்மைதானா? திக்கென நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்தாள் கல்யாணி. என்ன, உண்மையா? ஆமாம், அதுவும் அவள் பார்த்தது 5 வருஷம் முந்தி நடந்த கொலையையாம். அது அவள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அவளுக்கு ஏதாவது ஆவி பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. சே, இவங்களாம் என்ன தான் படித்தாங்களோ? வெறுப்பாய் சொல்லிவிட்டு கல்யாணியை பார்த்தார். கல்யாணியும் அப்படியே உறைந்து போன விழிகளுடன் உட்கார்ந்திருந்தாள். ஏய் கல்யாணி, அவளை பிடித்து ஞானேஸ்வரன் உழுக்க, என்னங்க, ஏன் இப்படி பேர்ஜ மாதிரி உட்காந்துருக்க நீ? நான் போய் சாப்பிட்டுட்டு உனக்கும் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். காலையிலேருந்து நீ ஒன்றுமே சாப்பிடல. ஸ்கேன் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சு மித்ரா வர நேரமாகும். நான் ஃபேக்ட்ரிக்கு ஃபோன் பண்ணி மேனேஜரை 2 நாள் ஃபேக்ட்ரியை பார்த்துக்க சொல்லிட்டு வரேன். நீ ரிலாக்ஸ்டாக இரு, நம்ம பொண்ணுக்கு ஏதும் ஆகாது. என்ன என கல்யாணியின் கன்னத்தை தட்டிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினார். கல்யாணி கண்களை துடைத்து விட்டு கொண்டாள். நேரம் நள்ளிரவு 12 தாண்டியது. மித்ரா ஹாஸ்பிட்டல் அறையில் கட்டிலில் கை கால்கள் கட்டிலின் கம்பியுடன் கட்டப்பட்ட நிலையில் கண்களை மூடியிருந்தாள். கட்டிலின் இருபுறமும் மித்ரா உருண்டு விழாமல் இருப்பதற்காக ரெயில்ஸ் ஏற்றிவிடப்பட்டிருந்தது. சற்று தள்ளி கல்யாணி அட்டனர் காட்டில் படுத்திருந்தாள். ஏதேதோ யோசனையில் இருந்துவிட்டு சிறிது சிறிதாக உறக்கத்தில் ஆழ்ந்தாள் கல்யாணி. அப்பா ஞானேஸ்வரன் பக்கத்து ஹோட்டலில் ரூம் எடுத்திருந்தார். ஹாஸ்பிட்டலே நிசப்தமாக இருந்தது. 2 டியூட்டி மருத்துவர்களும் செவிலியர்களும் கடைசி ரவுண்டு வந்துவிட்டு அவரவர் இடங்களில் உட்கார்ந்திருந்தனர். மித்ரா இருந்த 4வது மாடியின் வராண்டாவில் அந்த ஃப்ளோருக்கான நர்சிங் ஸ்டேஷன் கடைக்கோடியில் இருந்தது. அதில் இருந்த டியூட்டி நர்ஸுகள் 2 பேரில் ஒரு பெண் டேபிளில் கவிழ்ந்து லேசான உறக்கத்தில் இருக்க மற்றொரு பெண் ஃபோனில் தாழ்ந்த குரலில் பேசிக்கொண்டிருந்தாள். நீண்ட அந்த மருத்துவமனையின் வராண்டாவில் டியூப்லைட்டுகள் வரிசையாக மாட்டப்பட்டிருந்தது. திடீரென ஜில் என்ற ஒரு குளிர்காற்று மெதுவாக உய் என்ற சப்தத்துடன் அந்த நிசப்தத்தை கிழித்து கொண்டு வீச ஆரம்பித்தது. வரிசையாக டியூப்லைட்டுகள் அனைத்தும் விட்டுவிட்டு கிர் கிர் என்ற சத்தத்துடன் விட்டுவிட்டு எரிய ஆரம்பித்தன. பேசிக்கொண்டிருந்த பெண் பேசுவதை நிறுத்திவிட்டு விட்டுவிட்டு ஒளிர தொடங்கிய அந்த பல்புகளையே பார்த்தாள். என்ன இது, லோ வோல்டேஜா? அவள் யோசனையுடன் மீண்டும் ஃபோனில் பேசத் தொடங்கினாள்.
விட்டு விட்டு எரிந்து கொண்டிருந்த டியூப்லைட்டுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக டப் டப் என்று அணைந்து கொண்டே வந்தது. இப்போது போச்சுடா, கரண்ட் வேற போயிடுச்சா என்றபடி ரிசப்ஷனுக்கு ஃபோன் செய்தாள். மித்தி, கரண்ட் இல்லைப்பா, வாட்ச்மேனை ஜென்ரேட்டர் ஆன் பண்ண சொல்லு. ரிசப்ஷனிஸ்ட் ஆச்சரியத்துடன் இவளை கேட்டாள். கரண்ட் இருக்கேப்பா. இவள் குழம்பினாள். இங்கே லைட்டு ஒவ்வொன்றா விட்டு விட்டு எரிஞ்சிட்டு வரிசை ஆஃப் ஆகுதே. அப்படின்னா உங்கள் ஃப்ளோர் மட்டும் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இரு, ஹாஸ்பிட்டல் எலக்ட்ரிஷியனுக்கு கால் பண்ணுறேன். ஃபோனை வைத்து விட்டாள் அவள். அதே நேரம் மித்ராவின் அறையினுள் உய் என்ற சத்தத்துடன் ஒரு குளிர்ந்த காற்று உள்ளே நுழைந்து அவளது கட்டிலை சூழ்ந்து கொண்டதும் டக் என கண் விழித்தாள் மித்ரா. வெண்விழி படலம் இல்லாமல் கருப்பாக இருந்தது அவளுடைய இரண்டு கண்களும். கண்ணங்கரேல் என்று படுத்திருந்தவாறே தலையை மட்டும் திருப்பினாள். அசந்து உறங்கும் அம்மா கல்யாணி தெரிந்தாள். அப்படியே எழுந்து உட்கார்ந்தாள் மித்ரா. கையில் மாட்டப்பட்டிருந்த ட்ரிப்ஸ் குழாய்கள் எல்லாம் தானாக பீ தெரியப்பட்டது. தானாகவே கட்டுக்கள் எல்லாம் அவிழ்ந்து கொண்டன. கட்டிலிருந்து இறங்கி நின்றாள். அறையை ஒரு நிமிடம் தன் கருப்பு விழிகளால் துழாவினாள். காற்றுக்காக அறையின் ஜன்னல் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அறை இருட்டான நிசப்தத்தில் இருந்தது. அப்போது யாரோ வரும் சத்தம் கேட்டதும் மித்ரா சரசரவென அறையின் சுவற்றில் ஏறி சீலிங்கை அடைந்து பல்லி போல் அதிலேயே ஒட்டி கொண்டாள். உள்ளே நுழைந்த நர்ஸ் டார்ச் லைட் அடித்து மித்ராவின் பெட்டை பார்க்க அது காலியாக இருந்தது. கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டு ட்ரிப்ஸ் பீக்கப்பட்டு சலைன் தரையில் சொட்டி கொண்டிருந்தது. பதட்டத்துடன் கல்யாணி படுத்திருந்த கட்டிலை பார்க்க கல்யாணி உறங்கி கொண்டிருப்பது தெரிந்தது. வேக வேகமாக வந்து கல்யாணி எழுப்பினாள். அலங்க மலங்க எழுந்தாள் கல்யாணி. என்னம்மா? என்ன அம்மா, உங்கள் பொண்ணு எங்கம்மா? என்னம்மா சொல்கிற? என்ன கேட்குற? இங்கே தானே படுத்திருந்தா என்று பதறியபடியே கட்டிலை பார்க்க டார்ச் வெளிச்சத்தில் அது வெறுமையாக தெரிந்தது. பாத்ரூம் போயிருப்பாளோ? கல்யாணி அவசரமாக பாத்ரூமை நோக்கி போக அது திறந்திருந்தது. மித்ரா இல்லை. அப்படியே போனாலும் கட்டு போட்டிருக்கேம்மா, எப்படி அது தானாகவே அழுத்துட்டு போக முடியும்? அந்த நர்ஸ் தவிப்புடன் கேட்க கல்யாணி ஒன்றும் புரியாமல் வெளியே எங்கேயாவது போயிட்டாளோ, ஐயோ வயசு பொண்ணு இந்த நேரத்தில் எங்கே போனாலோ கதற ஆரம்பித்தாள். சிறிது நேரத்திற்கு எல்லாம் அட்மிட் செய்யப்பட்ட பேஷண்ட்டை காணோம் என்ற செய்தி தீப்பற்றி கொண்டது போல் மருத்துவமனை முழுக்க பரவியது. ஹோட்டலில் தங்கியிருந்த கணவனுக்கு அழுதபடி ஃபோன் செய்தாள் கல்யாணி. ஆஸ்பத்திரி ஊழியர்கள், நர்ஸுகள் எல்லோரும் மருத்துவமனை முழுக்க தேட ஆரம்பித்தனர். இத்தனை கலைபரத்தையும் அறையின் இருட்டில் சீலிங்கில் பல்லி போல் ஒட்டி கொண்டிருந்தபடியே தன் கருப்பு விழிகளால் பார்த்து கொண்டே இருந்த மித்ரா எல்லோரும் அறையை விட்டு அகன்றதும் அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து தலைகீழாக சுவற்றில் பரவியபடியே ஜன்னல் அருகே வந்தாள். அப்படியே ஜன்னலின் வழியே நுழைந்து வெளியே மருத்துவமனை வெளிக்கட்டடத்திற்கு வந்தாள். சுவற்றை பிடித்தபடியே கீழே பார்த்தாள். நான்காவது மாடியில் இருந்தபடி கீழே ஆட்கள் அங்கும் இங்கும் ஓடி இவளை தேடுவது தெரிந்தது. சலனம் இல்லாத முகத்துடன் அதை பார்த்தாள். திரும்பி ஹாஸ்பிட்டல் வளாகத்தை சுற்றி பார்த்தாள். வளாகத்தினுள் நிறைய அடர்த்தியான மரங்கள் செழித்து வளர்ந்திருந்தது. ஒரு கணமும் தாமதிக்காமல் மருத்துவமனையின் பக்கவாட்டு சுவரில் இருந்தபடியே ஒரே தாவாக தாவி அந்த பெரிய குல்மகர் மரத்தின் மேலே குதித்தாள் மித்ரா. மரம் சற்று சாய்ந்து அங்கும் இங்கும் ஆடி இலைகள் சலசலத்தன. ஒரு வாட்ச்மேன் சத்தம் கேட்டு சட்டென மேலே நிமிர்ந்து அந்த மரத்தை பார்த்தான். இருட்டில் ஏதும் தெரியவில்லை. கையிலிருந்த டார்ச்சை அடித்து மேலே பார்த்தான். மித்ராவின் ஹாஸ்பிட்டல் உடையான பச்சை நிற ஆடை தெரிந்தது மரங்களின் உடை. உடனே விசிலை எடுத்து பலமாக ஊத ஆரம்பித்தான் வேக வேகமாக. ஆஸ்பத்திரி ஊழியர்கள் ஓடி வந்தனர். என்ன என்ன கண்டுபிடிச்சிட்டியா? அந்த வாட்ச்மேன் மேலே கையை காட்டினான். பச்சை உடையை பார்த்துவிட்டு மேலும் டார்ச்சுகளை அடித்து பார்த்தனர். அடர்த்தியான மரக்கிளைகளுக்கு நடுவில் வேறு எதுவும் தெரியவில்லை. இரண்டு பேர் மரத்தில் சரசரவென ஏறி உடை தொங்கும் இடத்தை நெருங்கியதும் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றுவிட்டனர். காரணம், மித்ரா அணிந்திருந்த அந்த மருத்துவமனையின் பச்சை நிற நோயாளிகள் அணியும் ஆடை மட்டுமே மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது காற்றாட. மித்ராவை காணவில்லை. ஓடி வந்து பார்த்த கல்யாணியும் ஞானேஸ்வரனும் ஒரு சேர அதிர்ந்து போய் அலறினர். மித்ரா எங்கே? எங்கே மித்ரா? எங்கே போனாள் மித்ரா? ரத்த ரோஜா. நைஸ்வுட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நியான் வெளிச்சத்தில் பளபளத்து கொண்டிருந்தது.
நடுநிசி இரண்டை தொட்டிருந்த சமயம் மாடியின் ஹால் படு அட்டகாசமாக இளைஞர் மற்றும் இளைஞிகளால் ஆர்ப்பரித்து கொண்டிருந்தது. பெரிய பெரிய ஸ்பீக்கர்களில் மேற்கத்திய இசை காதை கிழித்து கொண்டிருக்க, அதற்கேற்ற மாதிரி அரை போதையில் இரு பாலரும் கை கோர்த்தபடியும் இன்னும் சிலர் நெருக்கமாகவும் ஆடிக்கொண்டிருந்தனர். நுனினாக்க ஆங்கிலம் துள்ளி விளையாடியது எல்லோர் நாவிலும். பாதிக்கு பாதி கல்லூரி பெண்கள் ஆண்களும் ஐடி இளைஞர் இளைஞிகளும் லட்சங்களில் சம்பளம். உடையிலும் நடையிலும் பேச்சிலும் ஒரு அலட்சியத்தையும் தீமிரையும் அது கொடுத்திருந்தது. அவர்களுள் பின்னியும் ஒருவன். எதிர்ப்பட்ட பெண்களிடமெல்லாம் தன் சாலரியை பற்றிய தகவல்களையும் தன் மொபைல் போன் நம்பரையும் பரிமாறி கொண்டிருந்தான். முக்கால்வாசி போதை அவனது பார்வையை மசமசப்பாக மாற்றியிருந்தது. தன் அருகில் வந்த பெண்களையெல்லாம் ஆள் மாற்றி ஆள் ஆடிக்கொண்டிருந்தான் பின்னி. பிளே பாய் டிஷர்ட், டெனிம் ஷார்ட்ஸ், குறுந்தாடி, பல பலவென்ற ஜிகினா ஆடை பெண்களை கடந்து கடந்து ஆடிக்கொண்டே வந்த அவனது கண்கள் ஓரிடத்தில் நின்றது. சற்று தொலைவில் ஒரு பெண் போய்கொண்டிருந்தாள். கருப்பு நிற மெல்லிய ஜிகினா நிரம்பிய மேக்ஸி ட்ரெஸ் அணிந்திருந்தாள். தலையை பின்னாமல் பின்புறமாய் நீண்டு விரித்து போட்டிருந்தாள். தொடை வரை நீண்டிருந்தது அவள் கூந்தல். பின்னி ஆட்டத்தை குறைத்து கொண்டே அவளை பார்வையால் அளந்தான். யார் இந்த பியூட்டி? இதனால் வரை இந்த ஸ்ட்ரக்சரை நான் இந்த டிஸ்கோத்தையில் பார்த்ததில்லையே. ஆடிக்கொண்டிருந்தவர்களை தாண்டி தாண்டி சென்று கொண்டிருந்த அவள் நின்று இப்பொழுது லேசாக திரும்பினாள். டிஸ்கோ விளக்குகள் வண்ண வண்ண நிறங்களில் அவள் பக்கவாட்டு முகத்தில் பட்டு அவளை பேரழகியாக காட்டியது. பின்னுக்கு உடல் தீப்பிடித்து கொண்டது. மீண்டும் அவள் எல்லோரையும் தாண்டி வாசலை கடந்து படிகளில் இறங்க ஆரம்பித்தாள். தன் நீண்ட கூந்தல் தரையில் சரிய சரிய அவள் புறப்பட்டு போவதை பார்த்ததும் தன் நண்பர்களிடம் சொல்லிவிட்டு அவசர அவசரமாக படிகளில் இறங்கி அவளை தேடினான். கீழே ரிசப்ஷன் வரை வந்தான். எங்கேயும் அவளை காணவில்லை. சே, மிஸ் பண்ணிட்டோமே. கைகளை குத்தி கொண்டான். பின் பார்க்கிங் ஏரியா வந்து தன் காரை எடுத்து எதிர்ப்பட்ட கேட் செக்யூரிட்டிக்கு 500 ரூபாய் வெளியே விட்டறிந்து விட்டு ஹோட்டலை விட்டு வெளியே வந்தவன் முகம் மலர்ந்தது. சட்டென தன் காரின் வேகத்தை குறைத்தான். எதிர் சாரியிலிருந்த ஒரு பஸ் ஸ்டாப்பில் அவள் நின்றிருந்தாள். முக்கால்வாசி முடியை முன்புறமாக போட்டிருந்தாள். பளீர் என்ற வெண்ணிற தேகம் அந்த கருப்பு நிற ஆடைக்கு எடுப்பாக தெரிந்தது. காலில் ஹை ஹீல்ஸ். தலையை சற்று தரையை நோக்கியபடி குனிந்தபடி நின்றிருந்தாள் அவள். காரை யூட்டன் எடுத்து அவள் அருகே வந்து மெல்ல வேகத்தை குறைத்தான் பின்னி. குனிந்து அவளை பார்த்து கேட்டான். ஹே பியூட்டி, பஸ்ஸுக்காக வெயிட்டிங்கா? அவள் தலையை அசைத்தாள். பார்வை அப்போதும் தரையையே பார்த்து கொண்டிருந்தது. இந்நேரத்துக்கு பஸ்லாம் கிடையாது, கேப் தான் புக் பண்ணணும். வா, நான் ட்ராப் பண்ணுறேன் என்றபடி முன்பக்க கதவை திறந்து விட்டான். அவள் சற்றும் தயங்காமல் மிதப்பது போல் நடந்து வந்து காரில் அவன் அருகில் உட்கார்ந்து கொண்டாள். கார் கதவை அரைந்து சாற்றினாள். உற்சாகமாக விசில் அடித்தபடியே காரை கிளப்பினான் பின்னி. உன் பேர் என்ன? கேட்டான். பதில் இல்லாமல் முன்புற சாலையையே வெறித்தாள். யார் கூட வந்த? ஏன் கேட்குறேன்னா, இந்த மாதிரி இடத்துக்கு பேரோடு தான் வருவாங்க. உன் பாய் ஃப்ரெண்ட் எங்க? வேற யார் கூடையாவது ஜாயின் பண்ணிக்கிட்டானா? நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டேன் உன்னை பார்த்ததுமே. அவள் யார் கூடையாவது ஜாயின் பண்ணியிருப்பா? அவளுக்கு சொல்லியா தரணும்? நோ ப்ராப்ளம். என ஏதோ பெரிய ஹாசியம் சொல்பவனை போல் அவனே சிரித்து கொண்டான். அந்த பெண் எதற்கும் பதிலில்லாமல் சாலையையே வெறித்து கொண்டிருந்தாள். ஸ்பீக்கரில் யானியின் நௌஸ்டால்ஜியா வழிந்து கொண்டிருந்தது. உன் பேர் என்ன? கேட்குறேன்ல. அவள் திரும்பாமலேயே சொன்னாள். மித்ரா. மித்ரா? அவன் உதடுகள் முனகியது. அருமையான பேர். மித்ரானா என்னென்னு அர்த்தம் தெரியுமா? மித்ரானா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். நீ எல்லாருக்கும் ஃப்ரெண்டா? மீண்டும் அவனே சிரித்து கொண்டான். கார் இப்போது ஆளில்லா ரோட்டில் சீறிக்கொண்டிருந்தது. இப்போ எங்கே போகணும்? வடவழியில் இருக்கிற உங்கள் கெஸ்ட் ஹவுஸ்க்கு, பழிச்சென சொன்னாள் மித்ரா. ஓகே என்றவன் திகைப்புடன் திரும்பினான். அங்கே எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அவள் பதில் பேசவில்லை. அப்போ என்னை முன்னாடியே உனக்கு தெரியுமா? தெரியும். அவள் குரல் அனத்தலாக வந்தது. உங்களை பார்க்கத்தான் நான் ஹோட்டலுக்கே வந்தேன். பாருடா, என்னை தேடி ஒரு பொண்ணு, அதுவும் பேரழகி. சன்னமாக விசிலடித்து கொண்டே தன் கெஸ்ட் ஹவுஸ் செல்லும் பாதையில் விரைந்தான் பின்னி. அப்படியே பக்கவாட்டில் திரும்பி அவளையும் ஊர கண்ணால் அளந்து கொண்டிருந்தான். கடந்து செல்லும் சாலையின் விளக்கு வெளிச்சம் விட்டு விட்டு அவள் முகத்தில் பட்டு முகம் மட்டும் சற்று பிரகாசமாக இருப்பது போல் தோன்றியது.
அதிலும் அவளது கண்கள் ரிஃப்ளெக்ட் ஆவது போல் தோன்றியது. விளக்கு வெளிச்சத்தில் ஒரு பெண்ணின் கண்கள் இவ்வளவு ஒளிருமா என்ன? பார்வையை சற்று கீழே தாழ்த்தினான். இரண்டு கைகளையும் தொடை மேல் வைத்திருந்தாள். நீண்ட விரல்களில் இரத்த சிகப்பு நிற நெயில் பாலிஷ், இரத்தத்தில் முக்கி எடுக்கப்பட்டது போல். தொடைகளை தாண்டி கால்களை பார்த்தான். அமிலத்தை விழுங்கியவன் போல ஆனது அவன் முகம். முதுகு தண்டில் ஊசியை செருகியது போன்ற ஒரு உணர்ச்சி. மித்ராவின் இரண்டு கால்களும் பின்புறமாக திரும்பி இருந்தது. இது என்ன? அவன் திடுக்கிட்டு அவள் முகத்தை பார்த்த அதே தருணம் மித்ராவும் திரும்பி அவனை பார்த்தாள். அந்த முகம் இப்பொழுது வேறு மாதிரி தெரிந்தது. அதை பார்த்ததும் உச்சந்தலையில் ஆணி அடித்தது போன்ற ஒரு உணர்வு பின்னுக்கு. சட்டென காரை நிறுத்தினான். ரோஜா, நீயா? அவள் அவனையே பார்த்து கொண்டிருந்து விட்டு கேட்டாள். ஏன் என் வாழ்வை நாசமாக்குனீங்கடா? ஃப்ரெண்டுன்னு நம்பித்தானே உங்க கூட வந்தேன். கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கொடுத்து என் வாழ்வை சிதைச்சதும் இல்லாம அதை போட்டோ எடுத்து என்னை மிரட்டி நான் மறுத்ததும் அதை ரூபேஷ்க்கு அனுப்பி அவன் என்னை நம்பாம எங்களுக்குள்ள சண்டை வந்து கடைசியில அவன் கையாலேயே என்ன கழுத்தை நெரிச்சு கீழே தள்ளி சாகும்படி பண்ணிட்டீங்களேடா. இத்தனையையும் சலனம் இல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தது அந்த முகம். மித்ராவின் உடலில் இருந்து உதட்டில் அசைவில்லை. கருப்பான விழிகளில் இருந்து ரத்தம் கண்ணீராக வழிந்தது. நெற்றி சடக்கென உடைந்து சுக்கு நூறாக ஆனது. மூளை வெளியே தெரிந்தது அந்த முகத்தில். பயத்துடன் கத்தினான் பின்னி. பாத்தியா, இப்படித்தான். நான் கீழே தரையில விழும்போது என் மண்டை செதறி மூளை வெளியே தெரிஞ்சது. என் உடல் அலங்கோலமா ரத்த சகதியில கடந்தத நானே என் கண்ணால பார்த்தேன். அப்போ எப்படி இருந்தது தெரியுமா? நான் விழுந்தது 6வது மாடியிலிருந்து. இங்க இந்த மேம்பாலத்திலிருந்து நீ விழுந்தா உன் மூளையும் இப்படி மண்டை உடைஞ்சு வெளியே வருமா வராதா? பின்னி உடலெங்கும் மறுத்து போனது போல் உணர்ந்தான். கை கால்களை அசைக்க முடியவில்லை. சொல்லு பின்னி, மூளை வெளியே வருமா என அவள் பார்வை கேட்ட அதே நேரம் கார் திடீரென அசுர வேகம் எடுத்து மேம்பாலத்தில் சீறி பாய்ந்து செல்ல ஆரம்பித்தது. மித்ராவின் உடலில் இருந்த ரோஜாவின் ஆவி கர்ண கடூரமாக சிரிக்க ஆரம்பித்தது பேய் கூச்சலோடு. பின்னிக்கு கண்கள் பிதுங்கி நாக்கு வெளியே வரும் போல் இருந்தது. காருக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தது மகா பயங்கர பேய்ச்சிரிப்பின் ஒளி. ஒரு கட்டத்தில் தறி கெட்டு ஓடிக்கொண்டிருந்த பின்னியின் கார் நாட்டனடும் மேம்பாலத்தின் தடுப்புச் சுவரை உடைத்து கொண்டு காற்றில் பிடிப்பில்லாமல் பறந்து கீழே ரோட்டில் டொம் என்ற சத்தத்துடன் கீழே விழுந்து நொறுங்கியது. அதே நேரம் கார் கதவை திறந்து கொண்டு மித்ராவின் உடல் அப்படியே அந்தரத்தில் மிதந்தபடி நின்று கொண்டு ரோட்டில் நொறுங்கியிருந்த காரை விட்டு தவழ்ந்து தவழ்ந்து வெளியே வந்த பின்னியையே பார்த்து கொண்டு நின்றது. மெல்ல மெல்ல சாலையில் உடலெல்லாம் இரத்தமாக தேய்த்து தேய்த்து நகர்ந்து கொண்டிருந்த பின்னியின் காதருகே மூளை இன்னுமா வெளியே வரல? இதோ இதோ இப்ப வந்துடும் எனவும் எதிரில் ராட்சச வேகத்தில் வந்த டேங்கர் லாரி பின்னியின் தலையில் ஏறவும் சரியாக இருந்தது. பின்னியின் மூளை தரையோடு தரையாக தேய்ந்து போனது. ஒரு குரூரத்துடன் அதை பார்த்து கொண்டிருந்த மித்ராவின் உடலில் இருந்த ரோஜாவின் ஆவி வானத்தை பார்த்து கண்களை மூடித்திருந்தது. பின்பு அதன் வாய் ஒரு பெயரை உச்சரித்தது. ரூபேஷ் என்று உச்சரித்த அதன் குரலில் ஆங்காரம் ஸ்பஷ்டமாய் ஒலித்தது. அத்தியாயம் 8. கோயம்புத்தூர் சிறைச்சாலை. நள்ளிரவு 3 நெருங்கிக் கொண்டிருந்தது. சிறை கைதிகள் எல்லாம் ஆழமான உறக்கத்தில் இருந்தனர். வார்டன்களும் கண்காணிப்பு காவலர்களும் அங்கும் இங்கும் லாட்டியால் சிறை கம்பிகளை தட்டியபடியே நடந்து போய்க் கொண்டிருந்தனர். பெரிய கோட்டை மதில் போல் இருந்த சிறைச்சாலையின் மதில் சுவருக்கு பக்கத்தில் வளர்ந்திருந்த ஒரு பெரிய மரத்தின் உச்சியில் ஒரு கிளையில் கால்களை ஊன்றி கைகளை பின்புறம் கட்டியபடியே சிறைச்சாலையின் ஒரு பகுதியையே ஊன்றி பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. அவள் அப்படி மிதந்து கொண்டிருந்தது பார்க்க படு அமானுஷ்யமாக இருந்தது. அந்த நள்ளிரவு வேளையில் உதடு ரூபேஷ் ரூபேஷ் என திரும்ப திரும்ப முனகி கொண்டிருந்தது. சட்டென ஒரு பகுதியில் அவள் பார்வை நிலை பெற்றது. கண்கள் ஒளிர்ந்தது. அப்படியே மரக்கிளையின் உச்சியில் இருந்து ஒரே தாவாக தாவி மதில் சுவரின் மேல் வந்து நின்றாள். அங்கிருந்து கீழே தரையில் இறங்கினாள்.
இருட்டோடு இருட்டாக பரவியபடியே அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வந்தாள். அந்த பகுதி முழுவதும் கொலைக்கான சிறை தண்டனை பெற்ற கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கும் இடம். லேசாக இருட்டுடனே மிதந்தபடி வந்தவள் ஓரிடத்தில் நின்றாள். கரிய நிற விழிகளை கூர்மையாக்கி உற்று அந்த அறையை பார்த்தாள். உள்ளே ரூபேஷ் படுத்திருந்தான். கைதிகளின் வெள்ளை உடையில் இருந்தான். அவன் மட்டுமே அந்த அறையில். மித்ரா மெல்ல அந்த அறையை நெருங்கி கம்பிகளுக்கு இடையே ஊடுருவினாள். ஆச்சரியம் போல் அவளது உடல் ஒரு ஜெல்லி போலாகி உருகி கம்பிகளிடையே வழிந்து உள்ளே ரூபேஷின் அருகே வந்து நின்று மீண்டும் மித்ராவாக உருமாறி நின்றது. உறங்கும் ரூபேஷையே தன் கருவிழிகளால் உக்கிரத்துடன் பார்த்தாள் மித்ரா. யாரோ ஓங்கி அறைந்தார் போல திடுக்கிட்டு கன்னத்தை பிடித்து கொண்டு விழித்தான் ரூபேஷ். தன் முன்னே ஒரு கரிய நிழலை போல கண்களில் இரத்த சிகப்புடன் நின்ற மித்ராவை பய அதிர்வுடன் பார்த்தான். ஏய் யார் நீ, இங்கே எப்படி வந்த? மித்ரா சிரித்தாள். கரடுமுரடாக இருந்தது அந்த சிரிப்பு. சத்தம் வெளியே கேட்டது போல தெரியவில்லை. அந்த சத்தம் ரூபேஷின் மார்பில் சுருக்கென ஒரு வலியை உண்டாக்கியது. நெஞ்சே பிடித்தான். அறைக்குள் மட்டும் சின்ன சூறாவளி போல் காற்று சுற்றி சுற்றி சுழன்றது. ரூபேஷ் காற்றின் வேகத்தில் எழுப்பட்டான், தடுமாறினான். மித்ராவின் நீண்ட தலைமுடி நேர்மேலே தூக்கி கொண்டது. கண்களிலிருந்து இரத்தம் வழிய வழிய சிரிக்க ஆரம்பித்தாள் மித்ரா. முகம் முழுசும் இரத்த சகதியாய் மாறி உதடு வெடித்து பாளம் பாளமாய் இருந்தது. என்ன நடக்கிறது என ரூபேஷால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. யாரோ அவன் கழுத்தை நெருக்குவது போன்ற ஒரு பிரம்மை. தாள முடியாமல் அப்படியே தொப்பென தரையில் விழுந்தான். மித்ரா சிரிப்பதை நிறுத்தினாள். சர் என அவன் அருகே நகர்ந்து வந்து நின்று விழுந்த அவனது கழுத்தை பிடித்து அப்படியே அலேக்காக தூக்கினாள். சுவரோடு சுவராக மேலே தூக்கி நிறுத்தினாள். கழுத்து நெறிப்பட்டு உடலின் பாரம் கீழே இழுக்க ரூபேஷ் கால்களை சுவற்றில் உதறியபடியே துடிக்க ஆரம்பித்தான். நாசியிலும் கடைவாயின் ஓரத்திலும் இரத்தம் பிளக் என வெளியே எட்டி பார்த்து வழிய ஆரம்பித்தது. மூச்சு நிற்கும் கடைசி வினாடியில் நேருக்கு நேராக கிட்டத்தில் மித்ராவின் முகத்திற்கு பதில் ரோஜாவின் முகம் தெரிந்தது. அச்சமும் அதிர்வுமாக அந்த முகத்தை பார்த்து கொண்டே ரோஜா என சொல்ல நினைத்து சொல்ல முடியாமல் தலை தொங்கி போய் தன் கடைசி மூச்சை நிறுத்தினான் ரூபேஷ். அவனை அப்படியே தூக்கி வீசினாள் மித்ரா. சுவற்றில் நங்கென மோதி கை கால்களை பரப்பிக்கொண்டு கீழே விழுந்தது ரூபேஷின் சடலம். அதே நேரம் கண்காணிப்பு காவலர் லாட்டியை தட்டியபடியே அறையை நெருங்கி வருவது தெரிந்ததும் பிறரென பறந்து போய் சுவற்றில் இருளில் சப்பென ஒட்டி கொண்டாள் மித்ரா. ரூபேஷின் அறையை நெருங்கி சாதாரணமாக உள்ளே பார்வையை செலுத்திய காவலர் அறை இருட்டில் அலங்கோலமாக ரூபேஷ் கீழே விழுந்து கிடப்பது கண்ணில் பட்டதும் ஏதோ விபரீதத்தை உணர்ந்து தன் விசிலை எடுத்து ஊதியபடியே சிறை கதவை திறந்து உள்ளே ஓடினார். சுவரோடு சுவராய் கரிய நிழல் போல ஒட்டியிருந்த மித்ரா சரசரவென சுவரில் தவழ்ந்தபடியே நொடி பொழுதில் அறையை விட்டு வெளியேறி இருளோடு இருளாக காற்றில் கலந்து மறைந்து போனாள். மறுநாள் பகல் முழுவதும் அவள் மறைந்திருந்த இடம் சுடுகாடு. நகரத்தின் ஒதுக்குப்புறத்திலிருந்து அந்த சுடுகாட்டின் கடைக்கோடியில் புதர்கள் மண்டி இருந்த இடத்தில் அருகில் வெட்டப்பட்டிருந்த ஒரு குழிக்குள்ளே போய் அப்படியே கண்மூடி படுத்து கொண்டாள் மித்ரா. இரவு மணி 9 தாண்டியதும் சடாரென கண் விழித்தாள். அவள் விழிகள் மட்டும் சுற்றி சுழன்றது அங்கும் இங்கும். வாய் இப்போது ஒரு பெயரை உச்சரித்தது. அத்தியாயம் 9. கோயம்புத்தூரில் கணபதியின் முக்கியமான கடைத்தெருவில் இருந்தது சிந்தியா பியூட்டி பார்லர். 2வது மாடியில் இயங்கிக் கொண்டிருந்தது. 4 மாடி காம்ப்ளெக்ஸ் அது. சற்று ஹைஃபையாக இருந்தது அந்த காம்ப்ளெக்ஸ். வாடகையே பல ஆயிரங்களை தாண்டும். பியூட்டி பார்லரின் வரவேற்பறையில் பல நட்சத்திரங்கள் அலங்கார சுவர்களில் ஜொலித்து கொண்டிருந்தனர் கண்ணாடியாக. புசு புசு வென்ற உயர் ரக சோஃபா உட்கார்ந்திருந்தவர்களை உள்வாங்கி கொண்டு பெருமூச்சு விட்டது. முன்னால் இருந்த கண்ணாடி டீபாயில் விமன் செரா மனோரமா உட்பட்ட பத்திரிகைகள் சிதறி கிடந்தது. சீலிங்கில் மாட்டப்பட்டிருந்த வெளிர் மஞ்சள் நிற சிறு சிறு பல்புகள் அந்த இடத்தை நவீன ரெஸ்டாரண்ட் ரேஞ்சுக்கு காட்டிக் கொண்டிருந்தது. உள்ளே இருந்த பெண் கஸ்டமர்களிடம் பேசிக்கொண்டே வெளியே வந்தாள் சிந்தியா. அந்த பியூட்டி பார்லரின் ஓனர் 35 வயது இருக்கும். மேக்கப்புக்குள் குளித்திருந்தாள். சோஃபாவில் உட்கார்ந்திருந்த எங்கோ வெறித்து கொண்டிருந்த மித்ராவை பார்த்ததும் அருகில் வந்தாள். வாமா, என்ன பண்ணணும்? ஃபேஷியலா, ஐப்ரோவா, பெடிக்யூர், மேனிக்யூர், எது பண்ணணும்?
மித்ரா எதுவும் பேசாமல் உட்கார்ந்திருக்க சற்று யோசனையுடன் அவளை பார்த்துவிட்டு அந்த இரண்டு பெண்களையும் பேசி அனுப்பிவிட்டு அவளிடம் வந்தாள் சிந்தியா. என்னம்மா பண்ணணும், ஏதாவது பர்சனலா? எனக்கு பாடி ஸ்பா பண்ணணும், வாய் திறந்தாள் மித்ரா. சிந்தியா சுவர் கடிகாரத்தை பார்த்தாள். மணி இரவு 10 நெருங்கி கொண்டிருந்தது. நேரமாச்சேம்மா, இதுக்கு மேலே பண்ண நேரமாயிடுமே. நான் அவசரமாக ஒரு பார்ட்டிக்கு வேற போகணும், அசிஸ்டன்ஸ் வேற இல்லையே, கிளம்பியாச்சே. எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன், அதை நீங்கள் தான் பண்ணணும், வேற யாரும் வரக்கூடாது. சொன்ன மித்ராவை பார்த்தாள் சிந்தியா. அழகான பெண், தானாக வந்திருக்கிறாள், பணம் வேற தருகிறேன் என சொல்கிறாள். சரி, நமக்கு என்ன வந்தது? மசாஜ் பண்ணும்போது வழக்கம் போல வீடியோ எடுத்து பின்னியிடம் கொடுத்து விட்டால் போச்சு, அவனும் நிறைய பணம் தருவான். ஒரு முடிவுக்கு வந்தவள் சரி உள்ளே வா என உள்ளே இருந்த அறைக்கு அழைத்து சென்றாள். இரண்டு அறைகளை தாண்டி கடைசியில் இருந்த மூன்றாவது அறை கதவை திறந்து லைட்டை போட்டாள். சன்னமான வெளிச்சம் அறையெங்கும் பரவியது. வாசனை மெழுகுவர்த்திகளை ஸ்டாண்டுகளில் ஏற்றி அங்கங்கே வைத்தாள் சிந்தியா. அறையின் ஓரம் ஒரு அலங்கார மரத்தடுப்பு இருந்தது. சிந்தியா அந்த தடுப்பை நோக்கி கை நீட்டினாள். கையில் ஒரு பிங்க் நிற டவலை கொடுத்தாள். அதோ அங்கே போய் இந்த மேக்ஸியை மாத்திட்டு டவலை கட்டிட்டு வாமா என்றதும் மித்ரா யந்திரம் போல் விரித்த விழிகளுடன் உள்ளே போனாள். வாசனை எண்ணெயை சிறு சிறு கிண்ணங்களில் எடுத்து வைத்துவிட்டு திருட்டு பார்வை பார்த்தபடி அறையின் ஒரு பெயிண்டிங்கின் பின்னாலிருந்து ஒரு கேமராவை ஆன் செய்து பெயிண்டிங்கை திரும்பவும் அதே இடத்தில் பொருத்தினாள். கேமராவின் கண்கள் இருக்கும் இடத்தில் இரண்டு வட்ட டிசைன்கள் துளைகளாக இடப்பட்டிருந்தது. ஸ்பா டேபிளை தட்டி சரி பண்ணியபடியே கேட்டாள் சிந்தியா திரும்பாமல். உள்ளிருந்த மித்ராவை, இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும், யார் உன் அனுப்பிச்சது? ரோஜா அனுப்பினா. உள்ளிருந்து குரல் வந்தது. திடுக்கிட்டு போய் நிமிர்ந்தாள் சிந்தியா. ரோஜாவா? எந்த ரோஜா? உங்கள் பார்லருக்கு அடிக்கடி வருவாளே, பீஸா ஹட்டில் டெலிவரி விமனாக ஒர்க் பண்ணாலே, அந்த ரோஜா. சிந்தியாவின் முகம் முத்து முத்தாய் வேர்க்க ஆரம்பித்தது. அவ செத்து போய் ரொம்ப வருஷமாச்சே. வாஸ்தவந்தான், செத்து போயிட்டாதான். ஆனால் என்கிட்ட இப்போ தான் சொல்லி அனுப்பிச்சா, வா சிந்தியாவை போய் பார்த்து ஸ்பா எடுத்துக்கலாம்னு. நீங்கள் ரொம்ப நல்லா ஸ்பா பண்ணுவீங்களாமே, உள்ளே இருந்து சொன்ன மித்ராவின் குரல் இப்போது மாறியிருந்தது. நீ யாரு? வார்த்தைகள் தந்தி அடித்தது சிந்தியாவுக்கு. உள்ளே இருந்து மித்ரா வெளியே வரும் மரவம் கேட்டது. பயத்துடன் மெல்ல திரும்பினாள் சிந்தியா. திரும்பிய வேகத்தில் கண்கள் பிதுங்கி வெளியே வரும் அளவுக்கு கத்தினாள். மண்டை உடைந்து மூளை வெளியே வந்து கைகள் பீந்து தொங்க, கால்கள் பின்னோக்கி திரும்பிய நிலையில் முகமெல்லாம் ரத்தம் வழிய வழிய அவள் தந்த பிங்க் நிற டவலை சுற்றி கொண்டு அவளை நோக்கி வெடுக்கென நடந்து வந்து கொண்டிருந்தாள் மித்ரா. ஆவென கூச்சலிட்டபடியே கதவை திறக்க ஓடின சிந்தியாவை அப்படியே அலேக்காக தூக்கி சுவற்றில் வீசினாள் மித்ரா. நிலை குலைந்து போய் எழுந்திருக்க முடியாமல் கிடந்த சிந்தியாவை நெருங்கி கழுத்தோடு பிடித்து சுவரில் சாய்த்து நிறுத்தினாள். இப்பொழுது முழுதுமாக ரோஜாவாக மாறியிருந்தது அவள் முகம். திணறிய குரலில் கையெடுத்து கும்பிட்டாள் சிந்தியா. ரோஜா, என்னை ஒன்றும் பண்ணிடாத, நான் எந்த தப்பும் பண்ணலை. பின்னிதான் உனக்கு மசாஜ் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்து தர சொன்னான், இல்லைனா நான் பண்ணியிருக்க மாட்டேன். அப்படி செய்யலைன்னா நான் பண்ணுற வேலையை வெளியில் சொல்லிடுவேன்னு மிரட்டினான். என்னை விட்டுடு ரோஜா. கடக்கென தலையை சாய்த்து அவளை பார்த்தாள் ரோஜா. உனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல என இரட்டை குரலில் கேட்டபடி அவளை அப்படியே அலேக்காக தூக்கி அங்கே அலங்காரத்திற்காக மாட்டப்பட்டிருந்த ஒரு நீண்ட இரும்பு வளைவு கம்பியில் அப்படியே உட்கார வைத்து தேங்காயை இரண்டாக உரிப்பது போல் டர் என கீழே இழுத்து சொருகினாள் ரோஜா ஆங்காரமாக. அலறக்கூட அவகாசமின்றி அந்த கம்பியில் சொருகப்பட்டு நிலை குத்தின விழிகளோடு கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போக ஆரம்பித்தாள் சிந்தியா. ஆவென வாய்ப்பிழந்தபடி ரோஜா போட்ட கூச்சலில் அறையிலிருந்த பொருட்கள் எல்லாம் பட் பட்டென உடைந்து நொறுங்க ஆரம்பித்தது. கண்ணாடிகள் எல்லாம் சிதற ஆரம்பித்தது. ஏசியின் மின் கசிவு ஏற்பட்டு சரசரவென தீப்பிடிக்க ஆரம்பித்தது வயர்களில். அந்த இடமே தீப்பற்றி கொண்டது வெகு விரைவில். சர் என கண்ணாடி ஜன்னலை உடைத்து கொண்டு மித்ரா உடலில் இருந்த ரோஜா பறந்து வெளியே தாவி காற்றோடு காற்றாக மறைந்து போனாள். இப்போது அந்த இரண்டாவது மாடி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது.
அத்தியாயம் 10. பொண்ணு பேரு என்ன சொன்னீங்க? மித்ராவின் போட்டோவை பார்வையால் அளந்தபடியே கேட்டான் இன்ஸ்பெக்டர் சுதீப். 26 வயது, துடிப்பான இளைஞன், சாதிக்க துடிக்கும் கண்கள், போலீஸ் உடையில் கம்பீரமாக இருந்தான். பொண்ணு பேரு மித்ரா என்றார் அப்பா ஞானேஸ்வரன் கவலையான குரலில். அம்மா கல்யாணி கண்ணீர் முகமாய் அருகில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். இடம் ஹாஸ்பிட்டலின் மித்ரா அட்மிட் செய்யப்பட்டிருந்த அறை. சற்று நேரத்திற்கு எல்லாம் ஹாஸ்பிட்டல் எம்டி ஐசக் வந்துவிட்டார். முகத்தில் கவலை, அருகில் டியூட்டி டாக்டர் நர்ஸ்கள். இது நாள் வரை இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில். ஐசக்கின் குரலில் கவலை தெரிந்தது. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட், அதுவும் மனநலம் சரியில்லாத ஒரு ஃபீமேல் பேஷண்ட், எப்படி போடப்பட்டிருந்த கட்டுக்களை அவிழ்த்து யார் கண்ணிலையும் படாமல் தானா எந்த சுவடும் இல்லாமல் சிசிடிவி பதிவுகளில் சிக்காமல் காணப்போக முடியும்? அந்த டியூட்டி நர்ஸ் சொன்னாள் நடுங்கும் குரலில். சார், அன்னைக்கு இந்த 4வது ஃப்ளோரில் மட்டும் லோ வோல்டேஜ் ஆகி கரண்ட் விட்டு விட்டு வந்தது. அப்புறம் சுத்தமாக நின்று போச்சு. அப்போ தான் மித்ரா பேஷண்ட் ரூமில் ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்ததேன்னு மொபைலில் டார்ச் ஆன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தேன். அப்போ தான் மித்ரா கட்டில் காணோங்கிறதே நோட் பண்ணேன். உடனே ரூம் ஃபுல்லாக செக் பண்ணோம். அவங்க அம்மாவையும் எழுப்பி கேட்டோம். அவங்க நல்ல தூக்கத்தில் இருந்தாங்க. சுதீப் கல்யாணியிடம் திரும்பினார். ஏமா, உங்கள் பெண் தானாக கட்டுக்களை அவிழ்த்து ட்ரிப்ஸ் டியூபெல்லாம் எடுத்து போட்டுட்டு போயிருக்காங்க. அதில் ஒரு சின்ன சத்தம் கூடவா உங்களுக்கு கேட்கலை? கல்யாணி தலையாட்டினால் கண்ணீருடன். கேட்கலையே இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் கூட எனக்கு எதுவும் தெரியலை. கரண்ட் போய் ஃபேன் ஏசி நின்னப்போ கூட நான் எழுந்திருக்கல. பொதுவாக நான் ஃபேன் சுற்றுறது நின்னாலோ சின்ன சத்தம் கேட்டாலோ டக்குன்னு முழிச்சுக்கிற காஷியஸ் டைப். நேற்று ராத்திரி எப்படி அப்படி தூங்கினேன்னு தெரியலை. சுதீப் ஞானேஸ்வரனிடம் திரும்பினான். நீங்கள் ஏன் ஹாஸ்பிட்டலில் தங்காமல் வெளியில் ஹோட்டலில் தங்கினீங்க? இதற்கு பதில் எம்டி ஐசக் சொன்னார். பொதுவாக பேஷண்ட் கூட ஒருத்தர் மட்டும் இரவு நேரத்தில் தங்கணுங்கிறது ஹாஸ்பிட்டல் ரூல். அதான் அவர் வெளியில் தங்கினார். ஐசி என்றபடியே ரூமை சுற்றி சுற்றி அளந்தது சுதீப்பின் பார்வை. அறையோடு ஒட்டினது போல் ஒரு பால்கனி சுவர் கண்ணாடியுடன் தெரிந்தது அறைக்கு அருகில். ஆனால் அது பூட்டப்பட்டிருந்தது. அதற்கு நேர் எதிரே அறையின் ஒரு பக்க ஜன்னல் தெரிந்தது. ஒரு ஆள் நுழைந்து வெளியேறலாம் அளவு இருந்தது அது. ஜன்னலை திறந்தார். ஸ்லைடிங் விண்டோ அது. அதை திறந்து வெளியே எட்டி பார்த்தார். பக்கவாட்டு சுவர்கள் டிஸ்டம்பர் பூச்சில் மினுமினுத்தது. ஜன்னலில் இருந்து கீழே கால் வைக்க சன்ஷேட் கூட வைக்கவில்லை. இதிலிருந்து கீழே குதித்தால் பலமான அடி நிச்சயம், எனவே வாய்ப்பு கம்மி. எட்டி பார்த்தான். எதிரில் இருந்த குல்மஹர் மரங்களின் அணிவகுப்பு. ஜன்னலின் வழியே தலையை நீட்டி பார்த்திருந்து விட்டு திரும்ப போன சுதீப்பின் கண்களில் அது பட்டது. முகம் சுருக்கினான். என்னது? நீ இந்த தலைமயிர் கொத்து. ஜன்னலின் ஒரு கூரான பகுதியில் மாட்டி பக்கவாட்டு சுவரில் சற்று தள்ளி அடிக்கப்பட்டிருந்த ஆணி வரை மாட்டி காற்றில் சன்னமாக ஆடிக்கொண்டிருந்தது. அது மட்டும் அவனது ஆச்சரியத்திற்கு காரணமில்லை. அந்த ஹாஸ்பிட்டலின் நோயாளிகள் அணியும் பச்சை நிற ஆடையின் ஒரு பக்க பகுதி கூரான ஆணியில் மாட்டிக்கொண்டு கிழிந்து காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது அதுவும். இவ்வளவு நீளம் வரை அவள் வந்திருப்பாளோ? அது எப்படி சாத்தியம்? பிடிமானம் இல்லாமல் எப்படி ஜன்னலிலிருந்து வெளியே வந்திருப்பாள்? ஆச்சரியமும் திகிலும் சுதீப்பின் முகத்தில் கூடாரமிட்டது. அத்தியாயம் 11. இன்ஸ்பெக்டர் சுதீப் தன் வீட்டில் அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தான். உணவு மேஜையில் அம்மா சுதா உணவு பரிமாறி கொண்டிருந்தாள். இன்னும் 2 இட்லி வச்சுக்கோப்பா. போதுமா? என்னடா வளர்ற பிள்ளை இப்படி சாப்பிட்டா எப்படி? அம்மா, நான் இதுக்கு மேலெல்லாம் வளர மாட்டேன். இன்னும் என்னை 10 வயசு பையனாவே பார்க்குறியேம்மா. உன் மகன் ஒரு போலீஸ் அதிகாரி. இருக்கட்டுமே, டெல்லிக்கு ராஜானாலும் தள்ளிக்கு விட்டதாண்டா. நீ எவ்வளவு பெரிய கலெக்டராக இருந்தாலும் எனக்கு என் செல்ல ராஜா குட்டி தான். அம்மா அவன் முகவாயை பிடித்து கொஞ்சினாள். அதனால தான் நான் மறந்த ஒரு கடமையை உங்கள் அப்பா நினைவுபடுத்தினார். நேத்திக்கு கூட உங்கள் அப்பா என் கனவுல வந்து நம்ம பையனுக்கு கால காலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கூட சொன்னார். அம்மா, அப்பா கனவில் வந்தார், அதை சொன்னார், இதை சொன்னாருன்னு சொல்கிறதை எப்போ தான் நிறுத்த போறியோ? அழுத்து கொண்டான் சுதீப். உண்மைதான்டா சுதீப், இவ்வளோ வருஷத்தில் உங்கள் அப்பா நம்மளை வழி நடத்துறது உண்மைதான்ப்பா. நீ 10 வயசு பையனாக இருக்கிறப்போ விபத்தில் இறந்து போனார். உலக விபரமே தெரியாது எனக்கு. காதல் திருமணங்கிறதால சொந்த பந்தம் பெற்றவர்கள் யாருமே இல்லாத அனாதையாக நின்னேன். துடிச்சு போயிட்டேன். ஒரு மாசமா சாப்பிட்டோமா தூங்கினோமான்னு நினைவே இல்லாமல் கிடந்த அப்பாவோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அக்கம் பக்கத்து ஆளுங்கன்னு தான் கொஞ்ச நாள் வந்து பார்த்துக்கிட்டாங்க.
ஆஃபீஸில் இருந்து ஏதேதோ பேப்பர்களில் கையெழுத்து கேட்டு வாங்கிட்டு போனாங்க. அப்பாவோட சம்பளம் பிடித்தம்னு கொஞ்சம் பணம் தந்தாங்க. பேங்க்லேருந்து ஒரு பணம் போட தெரியாது, ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்க தெரியாது. உங்கள் அப்பாவே உலகம்னு இருந்துட்டேன்டா. எதுவுமே எனக்கு தெரியாமல் அத்தனை நாள் இருந்துட்டேன். அப்போ தான் உங்கள் அப்பா தன்கிட்ட பணம் கடனாக வாங்கியிருந்ததா, அதுக்கு ஈடாக இந்த வீட்டை வச்சுருந்ததா சொல்லி ஒருத்தன் வந்தான். அப்பாவோட நண்பன்னா ஒரு பத்திரத்தையும் காட்டினான். பெரிய அடாவடியாக இருந்தான் பார்க்குறதுக்கு. அப்பாவோட நண்பர்களும் வந்து பத்திரத்தை பார்த்துட்டு, ஒன்றும் பண்ண முடியாதுமா, உன் புருஷன் கையெழுத்து மாதிரி தான் இருக்குது, வேணும்னா கேஸ் போடலாம், ஆனால் கேஸ் முடிகிறதுக்குள்ளே நீ ஒரு வழி ஆயிடுவியே, கோர்ட்டு செலவு அது இதுன்னு சின்ன பையனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டுட்டு கையை பிசைஞ்சு நின்னாங்க. அந்த முரடன் ரெண்டு நாள் டைம் சொல்லிட்டு இருந்தான். 1-5 லட்சம் பணம் இல்லைனா வீடு அப்படின்னு. நான் கதி கலங்கி போய், உங்கள் அப்பா படத்துக்கிட்ட உட்கார்ந்தவ தான், சோறு தண்ணி இல்லாமல் அவர் முன்னாடியே உட்கார்ந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தேன். நீ என் மடியில் படுத்து என் கண்ணீரை தொடச்சி விட்டுக்கிட்டு இருந்த. 2 நாள் முடிஞ்சது. விடிஞ்சா அந்த தடியன் வந்து பண்டம் பாத்திரம் எல்லாம் தூக்கி வீசி எறிவானேன்னு கலங்கி போய் அப்படியே கண்ணை சந்தேன். சொன்னால் நம்ப மாட்டேடா கண்ணா, உங்கள் அப்பா அதோ. அப்பா ராஜ்குமாரின் ஃபோட்டோ இருக்கும் இடத்தை சுட்டி காண்பித்தாள் சுதா. அந்த இடத்துல தத்ரூபமாக உன் அப்பா வந்து நின்னார். நல்ல பிரகாசமாக இருந்தார். தூங்கிட்டு இருந்த என் தலையை தடவினார். பயப்படாதே சுதா, நான் இருக்கேன் உங்களுக்கு, உங்களை கைவிட மாட்டேன். அந்த பொய்யனை நான் பார்த்துக்கிறேன். வேற ஒரு விஷயத்துக்காக நான் போட்ட கையெழுத்தை அப்படியே ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான். நீ கலங்காதே அப்படின்னுட்டு மறைஞ்சிட்டார். டக்குன்னு முழிச்சேன். விடிஞ்சிருந்தது. கண்டது கனவா இல்லை நனவான்னு புரியாத குழப்பத்தில் இருந்தேன். காலையில் 9 மணி ஆச்சு. அப்போ தான் அந்த அதிசயமும் நடந்தது. உங்கள் அப்பா கடன் வாங்கினதா சொன்ன அந்த முரடன் தன் பொண்டாட்டி பிள்ளையோட அறக்க பறக்க ஓடி வந்து என் காலில் விழுந்தாங்க. நான் பதறி போயிட்டேன். சுதாவின் நினைவுகள் பின்னோக்கி போனது. தங்கச்சி, என்னை மன்னிச்சிடுமா? ஒரு சொத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிறதா இருந்தோம். அது சம்மந்தமாக தான் உன் புருஷன் என்னை நம்பி கையெழுத்து போட்டான். அவன் செத்ததுக்கு அப்புறம் எங்கள் புத்தி வேறு மாதிரி கோணலாக போயிடுச்சு. என் பொண்டாட்டி தான் இந்த யோசனையே சொன்னான். அவளுக்கு இந்த வீட்டு மேலேயும் பின்னாடி இருக்கிற தோட்டத்து மேலேயும் ஒரு கண். பச்சை பிள்ளைக்காரி, அவள் ஆசைப்பட்டாளேன்னு நானும் இப்படி யோசிக்காமல் செஞ்சிட்டேன். ஆனால் செஞ்ச தப்புக்கு இப்போது தண்டனை அனுபவிக்கிறோம். காலையிலேருந்து பச்சை தண்ணி உள்ளே இறங்கலை எனக்கும் என் பொஞ்சாதிக்கும். எது சாப்பிட்டாலும் வாந்தி தான் வருது. ராத்திரியிலேருந்து உன் புருஷன் ராஜ்குமார் வேற எங்கள் கண்ணில் தட்டுப்பட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லை. சுகவனா, ஒழுங்கு மரியாதையா அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு என் பொஞ்சாதி சுதா காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு சொன்னான். அதுவும் யார் மூலமாக தெரியுமா என்றதும் இப்போது சுகவனத்தின் மனைவி கதறி கதறி அழ ஆரம்பித்தாள். பிறந்து 4 மாதம் கூட ஆகாத நிலைமையில் என் சிசுதாம்மா உன் புருஷன் குரலில் பேசிச்சு, தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க. அந்த பத்திரத்தை உங்கள் கண்ணு முன்னாடி நெருப்பு வச்சு கொளுத்திடுறோம். உங்கள் புருஷனை என் பிள்ளைக்கிட்டேருந்து விலகி போயிட சொல்லுங்கம்மா. சுதாவின் காலில் குழந்தையுடன் விழுந்து கதறினாள் அவள். என்ன சொல்கிறீங்க? அதிர்ச்சி விலகாத குரலில் கேட்டாள் சுதா. மகன் சுதீப் மலங்க மலங்க எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். அம்மாவை இடுப்போடு அணைத்தபடி, ஆமாம்மா, குழந்தைய பாருங்க, கண் சிமிட்டவே இல்லாமல் கண்ணு ரெண்டும் ஒன்றா சேர்ந்திருக்கு. குழந்தையை அவள் முன் நீட்டினாள். சுதா பார்த்தாள். உண்மைதான், ஏற்கனவே ஒரு தடவை அவள் குழந்தையை பார்த்திருக்கிறாள். அப்போது நன்றாகத்தான் இருந்தது குழந்தை. இப்பொழுதோ கண்களை சிமிட்டாமல் முழு இரண்டும் ஒன்று சேர்ந்து காணப்பட்டது. சுதாவை பார்த்ததும் முகத்தை திரும்பி சிரித்தது. சுதா என்றது. அத்தியாயம் 12. ஆடி போனாள் சுதா. அப்படியே கணவனின் குரல். மறுநிமிடம் என்னங்க என்ற கதறலுடன் அந்த குழந்தையை கைகளில் வாங்கி கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டு கொஞ்சினாள். என் தெய்வமே என நெஞ்சோடு அணைத்து கண்ணீர் விட்டாள். சுகவனமும் அவன் மனைவியும் கண்ணீருடனும் பயத்துடனும் பார்த்து கொண்டு நின்றனர். சற்று நேரத்தில் நார்மலுக்கு வந்த சுதா குழந்தையை தூக்கி வந்து தன் கணவன் ராஜ்மோகன் போட்டோவுக்கு கீழே வைத்து கை கூப்பி வேண்டினாள். என்னங்க, நீங்கள் என் கூடவே இருக்கேன்னு சொன்னதை நான் நம்புகிறேன். எனக்கு இது போதும், இனி நான் தைரியமாக இருப்பேன். அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்துட்டாங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க. குழந்தை பால் கூட குடிக்காமல் இப்படி வெறிச்ச பார்வையோடு இருந்தால் எப்படி உயிரோடு இருக்கும்? தயவு செஞ்சு குழந்தையை விட்டு வந்துடுங்க
என்று கதறவும், போட்டோவில் போடப்பட்டிருந்த ஒரு செம்பருத்திப்பூ குழந்தையின் மேல் விழவும் சரியாக இருந்தது. மறுநிமிடமே குழந்தை பசியில் வீல் வீல் என கத்த ஆரம்பித்தது. குழந்தை எடுத்து சுகவனத்தின் மனைவி கையில் கொடுத்தாள் சுதா. பால் கொடுமா குழந்தைக்கு? அழுது கொண்டே சந்தோஷத்துடன் குழந்தையை வாங்கி கொண்டு உள்ளறைக்கு சென்று விட்டு சிறிது நேரத்தில் திரும்பி வந்தாள் அவள். முகமெல்லாம் மலர்ந்திருந்தது. குழந்தை பால் குடித்த வாயோடு பொக்கை வாய் காட்டி சிரித்து கொண்டிருந்தது. கண்கள் பழைய நிலைக்கு வந்திருந்தது. கணவன் மனைவி இருவரும் சுதாவின் காலில் விழப்போனார்கள். அச்சோ வேணா வேணா, நீங்க உங்க தப்பை உணர்ந்ததே போதும் என விலகினாள் சுதா. அங்கேயே அந்த பத்திரம் ஜெராக்ஸ் எல்லாவற்றையும் சுக்கல் சுக்கலாக கிழித்து நெருப்பு வைத்து கொளுத்தினான் சுகவனம். கண்ணீருடன் விடை பெற்றனர் இருவரும். நிம்மதி பெருமூச்சு விட்டு சுதா தன் கணவன் போட்டோவை நெஞ்சில் வைத்து கொண்டாடினாள். மகனை அழைத்தாள். டே கண்ணா, நம்ம அப்பா எங்கேயும் போகலடா, நம்ம கூடவே தான் இருக்காரு. 10 வயது சுதீப் புரிந்தும் புரியாமலும் அம்மாவையும் அப்பாவின் புகைப்படத்தையும் மாறி மாறி பார்த்தான். பழைய நினைவுகளிலிருந்து மீண்ட சுதாவின் கண்கள் கண்ணீரில் நிரம்பியிருந்தது. சுதீப் மிருதுவாக அம்மாவின் கண்ணீரை துடைத்து விட்டான். அம்மா, இதுதான் அடிக்கடி சொல்லுவியே, நம்ம அப்பா நம்ம கொடுத்தான் இருக்காரு, நீ எமோஷனல் ஆகாத என்ன என்று கேட்கவும் சுதா சற்று கோபமாக அவனை பார்த்தாள். என்னடா நீ? நான் என்ன சொன்னாலும் அதை நம்பவே மாட்டேங்கிற. அம்மா, உன் கனவுல வர்ற அப்பா என் கனவுல ஏன் வரமாட்டேங்கிறாரு? என்கிட்ட ஏன் எதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு? சுதா சற்று சிரித்தாள். இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்டா கண்ணா, எதையும் நம்பிக்கையோடு அணுகணும் பார்க்கணும். அப்போ உன் கனவுல என்ன? நேர்ல கூட அப்பா உன் கண்ணுக்கு தெரிவார். அம்மா சொல்லிக்கொண்டே சென்றவள், டே சுதீப், அப்பா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னார், மறந்துட்டேன் பாரு. உனக்கு ஒரு ரக்ஷையை ஆஞ்சநேயர் கோயிலிருந்து மந்திரிச்சு வாங்கிட்டு வந்து கையில கட்டிவிட சொல்லியிருந்தாரு. அது எப்பவுமே உன் கையில தான் இருக்கணுமா, கழட்டக்கூடாதுன்னு சொன்னாரு. நான் ஒருத்தி அதை மறந்துட்டேன் பாரு என்று பூஜை அறையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு காவி நிற கயிறை எடுத்து வந்து சுதீப்பின் கையில் கட்டிவிட்டாள். நல்ல தடிமனான அந்த ஆரஞ்சு முத்துக்கள் கோர்க்கப்பட்ட கயிறை பார்த்தான் சுதீப். நீ இன்னும் என் ஸ்கூல் பையனாவே நினைச்சுக்கமா, ஒரு இன்ஸ்பெக்டர் இப்படி கயிறெல்லாம் கட்டிட்டு டியூட்டிக்கு போனா பாக்குறவங்க சிரிக்க மாட்டாங்களா? அது என்னடா சிரிக்கிறது? இன்ஸ்பெக்டர்னா நீயும் மனுஷன்தானே, உனக்கும் எல்லா பிரச்சனையும் வரும் தானே. உங்க அப்பா சொன்னா அதுக்கு அப்பிலே இல்லை. இப்ப கிளம்பு என அவன் மூக்கை செல்லமாக நிமிண்டினாள் சுதா. சுதீப் அப்பாவின் புகைப்படத்தை கை கூப்பி வணங்கினான். மனதுக்குள், அப்பா அம்மாவோட நம்பிக்கையை நான் குலைக்க விரும்பல, நீங்க அவங்க கூட இருக்கீங்கன்னு அவங்க பூரணமா நம்புறாங்க, நான் அம்மாவை நம்புறேன், நான் வேலைக்கு கிளம்புறேன்ப்பா என சொல்லிவிட்டு அம்மாவுக்கு டாட்டா காண்பித்து விட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ண போன சமயம் அவனது ஃபோன் ஒலித்தது. எடுத்தான். மறுமுனையில் ஹாஸ்பிட்டலின் MD-இன் PA லைனில். குரலில் பதட்டம். சார், காணாம போன அந்த பேஷண்ட் மித்ரா கிடைச்சிட்டாங்க சார். சுதீப்பின் முகம் சுருங்கியது. கிடைச்சிட்டாங்களா? எப்படி? இங்க ஹாஸ்பிட்டலோட மாடியில டெரஸ்ல தண்ணி தொட்டிக்கு கீழே இருந்த ஸ்பேஸ்ல மயங்கி கிடந்திருக்காங்க. மாடியை சுத்தம் பண்ண வந்த ஆயா பார்த்துட்டு சத்தம் போட்டதும் எல்லோரும் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கோம். பொண்ணு இப்போ ICU இருக்கு. சுதீப் அவசரமாக கேட்டான். பெண்ணோட உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லையே? இல்லை சார், லைஃப் த்ரெட்டன் இல்லை, ஆனால் மயக்கத்தில் தான் இருக்கா. அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அவங்க எங்கேயும் போகலை சார், மகள் இருந்த ரூம்லேயே தான் அவள் வர்ற வரைக்கும் இருப்போம்னு சொன்னதுதான், அங்கே தான் இருக்காங்க. நீங்க சீக்கிரம் வர்றீங்களா என்றதும், இதோ நேராக ஹாஸ்பிட்டல் தான் வரேன் என்றபடி, எந்த CCTV பதிவிலும் மித்ரா மாடிக்கு சென்றது போல் எதிலுமே பதிவாகவில்லையே என்ற யோசனையோடு பறந்தான் சுதீப் தன் பைக்கில். அவன் போவதையே பக்கத்தில் இருந்த மரத்தின் மீது அமர்ந்திருந்த ஒரு காகம் பார்த்து கொண்டிருந்து விட்டு அவன் போகும் பாதையிலேயே பறக்க ஆரம்பித்தது படுவேகமாக. அத்தியாயம் 13. சுதீப் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தபோது ஹாஸ்பிட்டல் சற்று பரபரப்புடன் இருப்பது போல் தோன்றியது. மித்ராவின் அப்பாவும் அம்மாவும் கூடுதலாக 2 பேர் தங்கக்கூடிய AC அறையில் தங்கியிருந்தனர். ஸ்டார் ஹோட்டல் தரத்தில் இருந்தது அது. அதன் ஒரு நாள் வாடகை பல ஆயிரங்களை தாண்டும். பொள்ளாச்சியின் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டான ஞானேஸ்வரனுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. கண்ணுக்கு கண்ணாக பிறந்த ஒரே மகளை பற்றிய கவலைதான் அவரை வாட்டியது.
தன் மகளுக்கு என்ன நேர்ந்து கொண்டிருக்கிறது என தெரியாமல் அந்த மருத்துவமனையை விட்டு நகர அவர் தயாராக இல்லை. மித்ரா காணாமல் போன 2 நாட்களும் ஹாஸ்பிட்டலிலேயே தங்கியிருந்தனர் இருவரும். மகளை காணாமல் கதறும் கல்யாணியை தேற்றுவதுதான் அவருக்கு மிக சிரமமாக இருந்தது. நான் ஒரு பாவி, பொண்ணு எந்திரிச்சு போனது கூட தெரியாமல் தூங்கிட்டு இருந்திருக்கேனே, பழா பொண்ணு தூக்கம் எனக்கு இப்போ தேவையா என்னை முகத்தில் அடித்து கொண்டு அழுதாள். நினைத்து நினைத்து 2 முறை ப்ரெஷர் அதிகமாகி மயங்கி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்படி ஆகிவிட்டது. இந்த 2 நாட்களில் மகளுக்காக கவலைப்படுவதா இல்லை கரைந்து உருகும் மனைவிக்காக கவலைப்படுவதா என தெரியாமல் திண்டாடி போனார் அவர். நல்ல வேளையாக அவருடைய பால்ய கால நண்பரும் கல்லூரி தோழனுமான வெங்கட்ராமனும் மனைவி சீதாலட்சுமியும் வந்து சேர்ந்தனர். நண்பனை மட்டும் ரகசியமாக அழைத்திருந்தார் ஞானேஸ்வரன். வெளியில் யாருக்கும் விஷயம் கசிந்துவிடக்கூடாது என்ற கவலை அவருக்கு. நண்பர் இருப்பது மதுரையில். இருவருக்கும் குழந்தைகள் இல்லை. மித்ரா தான் அவர்களுக்கும் சேர்த்து ஒரே மகளாய் வலம் வந்து கொண்டிருந்தாள். மித்ரா காணாமல் போன விஷயத்தை போனில் ஞானேஸ்வரன் சொன்னதும் கடிந்து கொண்டார் வெங்கட்ராம். ஃபுல், விஷயம் இத்தனை சீரியஸ் ஆகிற வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? என் ஃப்ரெண்டு தான் எஸ்பி ஆஃபீஸில் இருக்கான், அவனை விட்டு பொண்ணை தீவிரமாக தேட சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறேன். ஃபோனை வாங்கினாள் சீதாலட்சுமி. அண்ணா, அண்ணியை பத்திரமா பார்த்துக்கங்க, இதோ கிளம்பிட்டோம். சொன்னபடியே அடுத்த 30 மணி நேரத்தில் காரில் கிளம்பிவிட்டனர் கோயம்புத்தூரை நோக்கி இருவரும். வந்து இறங்கிய நண்பனை பார்த்ததும் கதறிவிட்டான் ஞானேஸ்வரன். கல்யாணியோ சீதாலட்சுமியை கட்டி கொண்டு மீண்டும் அழ ஆரம்பிக்க, ஷ், என்னடா இது பாரு, அண்ணியும் அழறாங்க, ஏற்கனவே அவங்களுக்கு ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கு என அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு ஞானேஸ்வரனை மட்டும் தனியாக அழைத்து போய் எல்லாம் விசாரித்தார் வெங்கட்ராமன். என்ன ஆச்சு, அவளை ஏதாவது திட்டினீங்களா? போன செமஸ்டர் லீவில் வந்தவளை ஏதாவது சொன்னீங்களா? அப்போ கூட ஃபோனில் என்கிட்ட நல்லா தானே பேசினா மித்ரா? ஞானேஸ்வரன் கலங்கினார். மித்ராவை நாங்கள் ஏண்டா திட்ட போகிறோம்? நாங்கள் திட்டுற அளவுக்கு அவள் என்றைக்குமே எதுவுமே செய்ததில்லையே. நல்லா தான் கிளம்பி போனா, அவள் போய் 3 மாதம் ஃபோனில் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா. அப்புறம் எங்கேயோ டூர் போயிருக்காங்க அவங்க காலேஜில், அங்கே போயும் அவள் நல்லா தான் பேசினா. 3 நாள் டூர்லேயும் ஜாலியாக தான் பேசினா. நாங்கள் கிளம்பிட்டோம், ஹாஸ்டல் வந்துட்டோம், அதுக்கப்புறம் அவள் ஃபோன் பேசுறது குறைஞ்சிருந்தது. இந்த 2 மாசத்தில் நாங்களாம் ஃபோன் செஞ்சாலும் மித்ரா தூங்குறான்னு அவள் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க. அடிக்கடி இப்படியே நடக்கவும் நான் நேராகவே ஹாஸ்டல் வந்து அவளை பார்த்தேன். ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. முகமெல்லாம் கருத்து போய் கண்களுக்கு கீழே கருவளையம் வந்து உதடெல்லாம் வெடிச்சு போய் பார்க்கவே யாரோ மாதிரி இருந்தா. நான் கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லைப்பா, மாதாந்திர தொந்தரவு அதிகமாக இருக்குது, அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, வேறொன்றும் இல்லை அப்படின்ட்டா. அவளோட ரூம்மேட்ஸ் வந்து, அங்கிள், மித்ரா ராத்திரியெல்லாம் சரியாக தூங்கவே மாட்டேங்கிறா, தூக்கத்தில் திடீர்னு அலறி அலறி எழுந்துக்கிறா, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா, ராத்திரி சரியாக தூங்காததுனால பகலில் கிளாஸில் தூங்கி விடுறா, இல்லைனா கிளாஸ்க்கு லீவ் போட்டுட்டு ரூமில் படுத்துக்கிறா அப்படின்னாங்க. நான் அவளை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் காண்பிச்சேன். ஒன்றுமில்லை, சரியாக சாப்பிட்டு தூங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லி விட்டமின் டேப்லெட்ஸும் ஸ்லீப்பிங் பில்ஸும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. வீட்டுக்கு வந்து இருமா கொஞ்ச நாளில் நான் சொன்னதுக்கு, இல்லைப்பா நான் ஹாஸ்டலே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டா. இந்த விஷயம்லாம் கல்யாணிக்கு தெரியாதுடா, வீணா அவள் கவலைப்படுவாளேன்னு நான் அவள்கிட்ட தெரிவிச்சுக்கல. நான் வீட்டுக்கு வந்த அடுத்த 1 வாரத்திலேயே ஹாஸ்டல் வார்டன்கிட்டே இருந்து ஃபோன் வந்தது என நடந்தது வரை சொல்லி முடித்தார் ஞானேஸ்வரன். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த வெங்கட்ராமன் கச்சிதமாக கேட்டார், அப்போது மித்ரா அந்த டூருக்கு போயிட்டு வந்த பின்னாடி தான் அவள் இப்படியெல்லாம் நடந்துக்கிறா இல்லையா என்றார் யோசனையுடன். அது என்னவோ எனக்கு சொல்ல தெரியலடா. அவள் எந்த ஊருக்கு டூருக்கு போனான்னு உனக்கு தெரியுமா? ஊட்டிக்கு தான் போனதா சொன்னான். அப்படியா என்ற வெங்கட்ராமனின் யோசனையை கலைத்தவாறு சத்தமிட்டபடி வந்து கொண்டிருந்தாள் வெங்கட்ராமனின் மனைவி சீதாலட்சுமி. என்னங்க என்னங்க, 2 பேரும் எங்கெல்லாம் தேடுறது? ஏம்மா என்ன விஷயம்? இருவரும் பயபதட்டத்துடன் அவளை நோக்கி வர, நம்ம மித்ரா கிடைச்சிட்டாங்க. கிடைச்சிட்டாளா? ஞானேஸ்வரனும் வெங்கட்ராமனும் முகம் மலர்ந்தனர். எங்கம்மா, எப்படி, அவளே வந்துட்டாளா இல்லை யாராவது கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா? பரபரப்புடன் கேட்ட அவர்களிடம், யாரும் கூட்டிகிட்டு வரல, மொட்டை மாடியில் மயங்கி கிடந்திருக்கா நம்ம பொண்ணு. கூட்டுற அம்மா பார்த்து சத்தம் போட்டதும் எல்லோரும் போய் கூட்டிகிட்டு வந்து ஐசியூவில் படுக்க வச்சுருக்காங்க, இன்னும் கண்ணு முழிக்கல. புயல் வேகத்தில் ஐசியூவை நோக்கி ஓடினார் ஞானேஸ்வரன். உள்ளே அனுமதி இல்லை,
கருப்பு நிற மேக்ஸி உடையுடன் படுத்திருந்த மித்ரா மிக வித்தியாசமாக பட்டாள் அவருக்கு. அன்று ஹாஸ்டலில் பார்த்த மாதிரியே முகமெல்லாம் கருத்து ஏதோ சாம்பலை பூசிய தினசில் தெரிந்தது. கண்களில் கருவளையம் அடர்ந்து உதறி வெடித்து போய் இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. உள்ளே தெரிந்த மானிட்டரில் அவளது இதய துடிப்பு 3 மடங்கு அதிகமாக காண்பித்து கொண்டிருந்தது. டாக்டர்கள் குழம்பிக் கொண்டிருந்தனர். பிபி நார்மலா இருக்கு, மற்ற வைட்டல் கெப்பாசிட்டிஸும் நார்மலா இருக்கு, ஆனால் இதய துடிப்பு மட்டும் ஏன் இப்படி அளவுக்கு அதிகமா துடிக்கிறது? குழம்பி நின்றனர் டாக்டர்கள். அதே நேரம் சுதீப் மருத்துவமனை வளாகத்தில் வந்து வண்டியை நிறுத்திவிட்டு வேக வேகமாக ஐசியூவை நோக்கி விரைந்தான். கதவின் வெளியே கண்ணீருடன் நின்றிருந்த மித்ராவின் குடும்பத்தை பார்த்துவிட்டு அவர்களை நெருங்கி ஞானேஸ்வரனை அழைக்க திரும்பிய ஞானேஸ்வரன் கண்களில் கண்ணீர். இன்ஸ்பெக்டர், இப்பொண்ணு என ஆரம்பித்த அவர் உதடுகள் பேச முடியாமல் துடித்தது. இட்ஸ் ஓகே, அமைதியா இருங்கள் என சொல்லிவிட்டு கண்ணாடியின் வழியே மித்ராவை பார்த்தான். குழம்பினான். ஹாஸ்பிட்டல் மாடியிலே மயங்கி விழுந்திருந்த மித்ரா எப்படி இன்னொரு உடையை மாற்றியிருக்க முடியும்? இந்த பெண்ணின் விஷயத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. குழம்பிக் கொண்டிருந்த அவனை பார்த்தார் உள்ளே இருந்த தலைமை டாக்டர். அவர் சுதீப்பை பார்த்ததும் அவரை மட்டும் உள்ளே வருமாறு சைகையால் அழைத்தார். சுதீப் உள்ளே போக முனையும் பொழுது சீதா லட்சுமி அழைத்தாள். இன்ஸ்பெக்டர் தம்பி, இதோ இந்த மாரியம்மன் கோயில் குங்கும பிரசாதம், மித்ராவோட நெத்தியில வச்சு விடுங்க ப்ளீஸ், மறுக்காதீங்க என்று குங்குமம் நிரம்பிய சிறிய காகிதத்தை அவனிடம் நீட்டினாள். மறுக்க மனமில்லாமல் அதை வாங்கி கொண்டு ஐசியூவின் உள்ளே நுழைந்தான் சுதீப். டாக்டரிடம் அவன் கேட்ட முதல் கேள்வி, டாக்டர் மித்ராவுக்கு எனி அப்யூஸ்? நோனோ, அதெல்லாம் இல்லை, எந்த ஃபோர்ஸும் இல்லை, வெறும் மயக்கம்தான். மயக்கத்துக்கான காரணம் தெரியல, ஹார்ட் பீட் மட்டும் அதிகமாகி குறைஞ்சிட்ருக்கு, ஃபீவர் விட்டு விட்டு வருது, அதனால தான் ஐசியூவில் வச்சு மானிட்டர் பண்ணுறோம். அப்பப்போ இந்த பொண்ணு சில வார்த்தைகள் பேசுது, சிரிக்குது. மென்டலியும் ஷீஸ் நார்மல். அந்த பொண்ணு பேசுகிற வார்த்தைகளை நோட் பண்ணி வச்சுருக்கோம். நர்ஸ் என்றதும் அந்த நர்ஸ் நோட் பேடை தந்தாள். அதை வாங்கி பார்த்தான் சுதீப். மித்ரா உளறிய உளறல்கள் துண்டு துண்டாக அதில் எழுதப்பட்டிருந்தது. பின்னி, உன் மூளை வேணும். ரூபேஷ், பாவி. சிந்தியா, துரோகி, விடமாட்டேன். துண்டு துண்டாக இருந்த வாக்கியங்களை சிரமப்பட்டு உள்வாங்கி மூளைக்குள் பதிய வைத்தான் சுதீப். அதே நேரம் மித்ராவின் உடல் திடீரென தூக்கி தூக்கி போட ஆரம்பித்தது. சுதீப் அருகில் வந்ததும் டாக்டர்கள் பரபரப்பானார்கள். சுதீப் சற்று நகர்ந்தான். அவள் உடல் நார்மலானது. அப்பாடி! மீண்டும் சுதீப் அவள் அருகில் வர மித்ராவின் உடல் இப்போது கிடுகிடுவென ஜுரம் வந்தது போல் நடுங்க தொடங்கியது. இதய துடிப்பு எகிற தொடங்கியது. வெளியே இருந்து பார்த்து கொண்டிருந்த மூவரும் கதற ஆரம்பித்தனர். ஹாஸ்பிட்டலின் உள்ளே சூறாவளி வந்தது போல் பொருட்கள் எல்லாம் இப்போது தாறுமாறாக சுழல ஆரம்பித்தது. சர்ஜிக்கல் நைஃப் தானாக பறந்து வந்து சுதீப்பை நோக்கி குறிப்பார்த்தது போல் வர கடைசி வினாடியில் குனிந்தான் சுதீப். நிலைமை ஏதோ அமானுஷ்யமாக இருப்பதை உணர்ந்தான் அவன். மித்ராவை நோக்கி அவன் நெருங்க முற்படும் போதெல்லாம் மித்ரா கட்டிலிருந்து ஜிவ்வென்று படுத்த வாக்கிலேயே எழும்பினாள். வெளியே நின்றிருந்த ஞானேஸ்வரன், சீதா லட்சுமி, வெங்கட்ராமன் 3 பேரும் உறைந்து போயினர். குங்குமத்தை எப்படியாவது அவன் நெத்தியில வைங்க தம்பி, சீதா லட்சுமி வெளியே இருந்தவாறு கத்தினாள். சுதீப் பாய்ந்து காற்றை கிழித்து கொண்டே அரையெங்கும் சிரித்தவாறே பறந்து கொண்டிருந்த மித்ராவை பிடிக்க பிரயத்தனப்பட்டான். மருத்துவர்களும் செவிலியர்களும் மிரண்டு மூளைக்கொருவராய் ஒண்டியபடியே மித்ரா பறந்து கொண்டிருக்கும் பயங்கர காட்சியை பார்த்தவாறே ஒடுங்கி போய் உட்கார்ந்திருந்தனர். கத்திகளும் கிளாம்புகளும் தாறுமாறாக குறுக்கும் நெடுக்குமாக அரையெங்கும் பரவி பாய்ந்து கொண்டிருந்தது. என்ன முயன்றும் சுதீப்பால் மித்ராவை நெருங்கவே முடியவில்லை. அப்போது எதிர்பாரா விதமாக சுதீப்பின் கைகளை திரைச்சீலைகள் நீண்டு கப் கப் என்று பிடித்து கொள்ள கத்தி ஒன்று விற்றென்று சுதீப்பை குறிப்பார்த்து வந்தது மின்னல் வேகத்தில். அவ்வளவுதான் என சுதீப் நினைத்து கண்களை மூடிக்கொண்டான் இறுக்கமாக. அப்பொழுதுதான் அந்த அதிசயமும் நிகழ்ந்தது. சுதீப்பின் கண்களை குறிவைத்து வந்த அந்த கத்தி அப்படியே நின்றது அந்தரத்தில், யாரோ பிடித்து கொண்டது போல. கண்ணா! காதோறும் அந்த குரல் கிசு கிசுப்பாய் கேட்டது. சுதீப்பின் அப்பாவின் குரல். உடல் சிலிர்த்தது அவனுக்கு. கண்ணை தர! திறந்தான், உறைந்து போனான். கண் விழுக்கு வெகு கிட்டத்தில் அந்த கத்தி இப்போது தொப்பென்று கீழே விழுந்தது. டப்பென அவன் கையை பற்றியிருந்த திரைச்சீலைகள் பட்பட்டென தளர்ந்து விழுந்தன. உன் கையில் இருக்கிற ரட்சியை கழட்டி
அந்த பொண்ணு மேலே வீசியறி. மீண்டும் அப்பாவின் குரல் காதோரமாய். மறு பேச்சு பேசாமல் காலையில் அம்மா கட்டிவிட்ட அந்த ஆஞ்சநேய ரக்ஷையை கழட்ட ஆரம்பித்தான். இதுவரை அட்டகாசமாக கட்டலின் மேலே சுற்றி சுற்றி பறந்து கொண்டிருந்த மித்ரா இப்போது சீலிங்கின் மேல் போய் பச்சக்கென ஒட்டி கொண்டாள். சுதீப்பை பார்த்த பார்வையில் குரோதம் தெரிந்தது. கண்கள் இரத்த சிகப்பில் மிளர்ந்தது. ஈ என சிரித்தாள். பல்லெல்லாம் இரத்தமும் கருப்புமாக காரை பிடித்து தெரிந்தது. ஐசியு கதவு லாக் ஆகி கொண்டு விட்டதால் யாரும் வெளியே போகவும் முடியவில்லை. வெளியே இருந்த யாரும் உள்ளே வரவும் முடியவில்லை. வெளியே நின்றவாறு எல்லோரும் கதறிக்கொண்டிருந்தனர். வந்து பார்த்த கல்யாணிக்கு மயக்கமே வந்துவிட்டது. மித்ராவின் நிலையை பார்த்து சுதீப் ரக்ஷியை கழட்ட கழட்ட மித்ராவின் தலை அப்படியும் இப்படியுமாய் சுழல ஆரம்பித்தது. கரகரவென ஹா ஹாவென பேய்க்குச்சல் அறையெங்கும் பயங்கரமாக எதிரொலித்தது. சீக்கிரம் எரிய அந்த ரக்ஷியை, அந்த பிசாசு மேல. அப்பாவின் குரல் கட்டளையாய் ஒலித்தது. சுதீப் ரக்ஷையை கையில் எடுத்தான். அதை பயத்துடன் பார்த்தது மித்ராவின் கண்கள். வேணா வேணா, அது கீழே போடு, கீழே போடு, ஹூ வேணா என ஊளையிட்டது. திடீரென, சுதீப் கண்ணா, உனக்கு ஏண்டா இந்த வேலை? அம்மாவின் குரல் கேட்டது காதோரமாய். சுதீப் திடுக்கிட்டான். அம்மா, அம்மாவா? சுற்றுமுற்றும் பார்த்தான். சுதீப், தடுமாறாதே, சொன்னதை செய், அப்பாவின் குரல் கட்டளையிட்டது மீண்டும். சுதாரித்து கொண்ட சுதீப் ரக்ஷையை மித்ராவின் மேல் போடப்போன சமயம் சீலிங்கிலிருந்து வேறொரு இடத்திற்கு தாவினாள் மித்ரா. அங்கும் இங்குமாய் போக்கு காட்டினாள். சுதீப் பொறுமை இழந்தான். அப்பா, என்னால் அவளை சரியா எய்ம் பண்ண முடியல, அப்பாவிடம் கத்தினான். அறையெங்கும் சூறாவளி காற்று. அப்பாவின் குரல் இப்போது கேட்கவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக யாரோ பிடித்து இழுப்பது போல் மித்ரா அலற ஆரம்பித்தாள். வரமாட்டேன், வரமாட்டேன். வேகமாக தலையை இடவலமாக ஆட்டிக்கொண்டே இருந்தாள். மாட்டேன், மாட்டேன், நான் வரமாட்டேன். நீ இதுல தலையிடாதே. நீ யாரு? போ, இங்கிருந்து போ. யாரிடமோ கத்தினாள் மித்ரா. யாரோ அவளை பிடித்து இழுத்து சொத்தென கட்டிலின் மேல் போட்டனர். தொப்பென விழுந்தாள் மித்ரா. விழுந்தவள் கையை காலை உதறிக்கொண்டு அலற ஆரம்பித்தாள். இப்போ அந்த ரட்சையை அவள் மேலே போடு சுதீப், அப்பாவின் குரல். சுதீப் வேகமாக செயல்பட்டான். டக்கென பாய்ந்து அந்த ஆஞ்சநேய ரட்சையை கட்டிலில் திமிரிக்கொண்டு அலறிக்கொண்டிருந்த மித்ராவின் மேல் எரிந்தான். வீல் என்ற பயங்கரமான அமானுஷ்ய அலறலை எழுப்பிக் கொண்டே ஓரடிக்கும் கட்டிலின் மேலிருந்து எழும்பி மீண்டும் தொப்பென விழுந்து பின் மயக்கமானாள் மித்ரா. அறையில் களேபரப்படுத்திய சூறாவளி நின்று போயிருந்தது. பொருட்கள் தொப் தொப்பென கீழே விழுந்தன. அந்த ரக்ஷையை அவள் கையில கட்டு, அந்த குங்கும பிரசாதத்தை அவள் நெற்றியில வை, உத்தரவிட்டது அப்பாவின் குரல். அப்படியே செய்தான் சுதீப். எல்லோரும் அவன் செயலையை பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் யாருக்கும் சுதீப் அப்பாவின் குரல் கேட்கவில்லை. சிறிது குங்குமத்தை நீரில் கரைச்சி அவள் முகத்தில் தெளி. அப்படியே செய்ய மெதுவாக கண் விழித்தாள் மித்ரா. எதிரில் சுதீப். நான் பேச முடியாமல் திணறினாள். புன்னகைத்தான். பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடுச்சு. அதற்குள் நர்ஸ் ஒருத்தி ஓடிப்போய் ஐசியுவின் கதவை திறந்து அறக்க பறக்க மித்ராவின் குடும்பம் உள்ளே வந்தது. ஞானேஸ்வரன் சுதீப்பின் கைகளை பிடித்து கண்களில் ஒத்தி கொண்டார். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர், குரல் நெகிழ்ந்திருந்தது. அப்பா, அம்மா என்ற மித்ராவின் குரல் மெலிந்து ஒலித்தது. எல்லோரும் அவளை சூழ்ந்து கொண்டனர். மை பேபி, ஹவ் ஆர் யூ? வெங்கட்ராமன் உற்சாக குரலில் சிரித்தார். சிரித்தாள் மித்ரா. ஐம் ஆல்ரைட் அங்கிள். ஆன்டியும் வந்திருக்காங்களா? கல்யாணி மகளை கட்டி கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாள். டாக்டர்களும் நர்ஸுகளும் மித்ராவை சற்று பயமுடன் பார்த்தவாறே அவளை பரிசோதித்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தேங்க் காட், எல்லாம் நார்மலாக இருக்கு. ஷீஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், யூ ஹாவ் டன் அ மிராக்லஸ் ஜாப். என் வாழ்க்கையில் இதெல்லாம் கதைகளில் தான் படிச்சிருக்கேன், சினிமாவில் பார்த்துருக்கேன், பட் ரியலாக இப்போ தான் பார்க்குறேன். உண்மையாகவே அமானுஷ்யமான நிகழ்வு தான். ஹூ, ரியலி யூ ஆர் அ கோஸ்ட் பஸ்டர் என சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார். மித்ராவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள்? சுதீப் மெல்ல வெளியே வந்து போடப்பட்டிருந்த நாற்காலியில் பெருமூச்சு விட்டபடியே உட்கார்ந்தான். கண்களை மூடினான். கண்ணீர் வழிந்தது. அப்பா, அப்பா என கரைந்தது மனம். அம்மா சொன்னது எவ்வளவு உண்மை! அப்பா கூடவே இருக்கிறார், எத்தனையோ இக்கட்டுகளிலிருந்து காப்பாற்றியிருக்கிறார். இன்று உண்மையாகவே அப்பா
ஐம் சாரிப்பா, ஐ லவ் யூப்பா. இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பா. 10 வயது சிறுவனாய் அப்பாவிடம் பேசிக்கொண்டே போனான் சுதீப். தென்றலாய் ஒரு காற்று அவனை வருடியது. கண்ணா, அப்பாவின் குரல். அப்பா, கண்களை திறந்து அப்பாவை தேடினான். யாரோ அவன் தோளை தொட்டது போல் ஜில் என்றிருந்தது. நான் உங்க கூட தான் இருப்பேன் எப்பவும். அந்த பெண் மித்ராவை இப்போ ஒரு துஷ்ட ஆத்மா பிடியிலிருந்து நீ மீட்டிட்ட. ஆனால் அது நிலைக்குமான்னு தெரியாது. அந்த பெண் மித்ராவுக்கு அருள் பலம் சுத்தமா இல்லை. தெய்வ அருள் இருந்தால் இந்த மாதிரி அமானுஷ்யங்கள் நம்மை நெருங்க யோசிக்கும். அந்த பெண் உடலிலிருந்து ஒரு கொலை செய்யப்பட்ட பெண்ணின் ஆவி அதற்கு காரணமானவர்களை தேடி போய் பழி வாங்கிடுச்சு. அது வந்த வேலை முடிஞ்சது. ஆனால் அது போகும்போது என்ன சொல்லிச்சு தெரியுமா? என்னப்பா? குழப்பத்துடன் கேட்டான் சுதீப். இது முடிவல்ல, வெறும் ஆரம்பம் தான். என்னப்பா சொல்றீங்க? சுதீப் அதிர்ச்சியாய் கேட்டான். நீங்க என்ன விரட்டலாம், ஆனா என்ன மாதிரி நிறைய பேர் வருவாங்க மித்ராவை தேடி. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டே போயிடுச்சு. அந்த பெண்ணை ஏதாவது கோயில் ஸ்தலத்துக்கு கூட்டிட்டு போய் 48 நாள் தங்க வைக்க சொல்லு. அப்பா, சுதீப் தயங்கினான். இதை நான் எப்படிப்பா அவங்க கிட்ட சொல்றது? நான் ஒரு போலீஸ்காரன். முதல்ல நீ ஒரு மனுஷன், அப்புறம்தான் போலீஸ். இதை நீ அதோ உன்னை தேடி வர்றார்ப்பார் அந்த பெண்ணின் தகப்பனாருடைய நண்பர், அவர்கிட்ட சொல்லு. அவர் பார்த்துக்குவார். நான் வர்றேன். அப்பாவின் குரல் தேய்ந்து மறைந்தது. உண்மையில் வெங்கட்ராமன் வந்து கொண்டிருந்தார் சுதீப்பை நோக்கி, நன்றி சொல்வதற்காக. அதே நேரம் சுதீப் தன்னந்தனியாக பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டே குழம்பியவராய் அருகில் வந்து நின்றார். 14 ஹலோ இன்ஸ்பெக்டர், ஐம் வெங்கட்ராமன். மித்ராவோட அப்பா ஞானேஸ்வரனின் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என கை குலுக்கி விட்டு அருகில் உட்கார்ந்தார். முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மிஸ்டர் சுதீப். எஸ் மிஸ்டர் சுதீப், உங்ககிட்ட இந்த ஆற்றலை நான் எதிர்பார்க்கலை. வழக்கமாக ஒரு காவல் அதிகாரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கை இல்லாதவராக தான் இருப்பார். நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கீங்க. மித்ராவுக்கு என்ன நடக்குதுன்னு நாங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் வேகமாக செயல்பட்டு அவளை அந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து காப்பாற்றிட்டீங்க. எப்படி உங்களுக்கு இது தோணுச்சு? சுதீப் தவித்தான். எப்படி இதை இவரிடம் விளக்குவது? அப்பா சொன்னபடி பார்த்தால் மித்ரா ஆவியினால் ஆக்கிரமிக்கப்பட்டு பல கொலைகளை செய்திருக்கிறாள் என தெரிகிறது. எப்போது எந்த கொலையை செய்தாள், யாரை செய்தாள் என தெரியாது. இன்னும் இது முடியவில்லை, தொடரலாம் என வேறு அப்பா சொல்லியிருக்கிறார். இன்று முழுவதும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. காலையில் அம்மாவை அதட்டிவிட்டு வந்த எனக்கு இங்கே மித்ராவின் நிலைமை கண்கூடாக பார்த்தது. அடுத்த அதிர்ச்சி, அப்பாவின் குரலை உணர்ந்தது. அவர் சொன்னபடி செய்தது. அவரது தொடுகை என எல்லாமே ஆச்சரியமும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. இவர் என்னடாவென்றால் தன்னை ஒரு மந்திரவாதி ரேஞ்சுக்கு புகழ்கிறார். இவரிடம் அப்பா சொன்னதை சொன்னால் என்ன நினைப்பாரோ? இப்படி எண்ணமிட்டவன் வெங்கட்ராமனின் மிஸ்டர் சுதீப், சுதீப் என்ற குரலில் கலைந்தான். ஆ, சொல்லுங்க சார். என்ன மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், என்னவோ யோசிச்சுட்ருக்கீங்க? சாரி, நான் வேற நினைப்பில் இருந்துட்டேன். சொல்லுங்க. மித்ராவோட நிலைமை என்னன்னு எங்கள் எல்லாருக்கும் தெள்ள தெளிவாக புரிஞ்சிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் இனிமேல் அவளை வச்சிருக்க வேண்டாம்னு நினைக்கிறோம். இப்போவே அவளை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு டாக்டர் சொல்லிட்டார். நவ் ஷி இஸ் ஃபைன். அப்பாவின் குரல் மீண்டும் அவன் காதருகில் கேட்டது. சொல்லிவிடு சுதீப். ஒரு நிமிஷம் மிஸ்டர் வெங்கட்ராமன், மித்ரா இன்னும் முழுசாக குணமாகலை. சுதீப் சொன்னதும் அவர் புரியாமல் பார்த்தார். என்ன இன்ஸ்பெக்டர், அதான் அவ நார்மல் ஆனதை நாங்கள் கண்ணாலேயே பார்த்தோமே. கையில் நீங்கள் கட்டிவிட்ட கயிறு வேற இருக்கே, பிறகு என்ன? சுதீப் தவித்தான். இவரிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது? யோசித்தான். சார், நான் சொல்கிறத நன்கு புரிந்து கொள்ளுங்கள். மித்ரா வாஸ் பொசஸ்ட் பை சம் ஸ்பிரிட். அது அவளை விட்டு போய்விட்டது. ஆனால் இதேபோல் அவள் ஆவி பாதிப்புக்கு அடிக்கடி உள்ளாக நேரிடும் என சொல்லிவிட்டுத்தான் அது அவளை விட்டு அகன்றது. வெங்கட்ராமன் பெரிதாக அதிர்ந்தார். என்ன சொல்கிறீர்கள் சுதீப்? ஆம், இன்னும் 48 நாட்களுக்கு அவளை ஒரு கோவில் ஸ்தலத்தில் வைத்து பாதுகாப்பது அவளுடைய உயிருக்கும் பிற உயிர்களுக்கும் மிக நல்லது. இந்த விஷயங்கள் எல்லாம் போன நிமிடம் வரை எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நானும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்பாமல் தான் இருந்தேன். ஆனால் இப்பொழுது நிலைமை வேறு. நான் சொன்னபடி செய்யுங்கள். அவளுக்கு மனதளவில் எந்த பாதிப்பும் இல்லை. அத்துடன் என சொல்லிவிட்டு சுதீப் அவரிடம் தாழ்ந்த குரலில் சொன்னான்.
ஆத்மா மித்ராவை ஆக்கிரமித்திருந்த சமயத்தில் அவள் பல கொலைகளை செய்திருக்க வாய்ப்பிருக்கிறது. அவள் ஒரு கொலைக்காரியாக கூட இருக்கலாம். வெங்கட்ராமன் நம்ப முடியாத தன்மையிலிருந்து கோப சூழ்நிலைக்கு மாறினார். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், ஏதோ அவளுடைய பயங்கரமான நிலையிலிருந்து நீங்கள் அவளை காப்பாத்திட்டீங்கன்னு தான் உங்ககிட்ட பேச வந்தேன். அவளை கொலைக்காரின்னு பழி போடுறதை கேட்கறதுக்கு இல்லை. சின்ன குழந்தையிலிருந்து மித்ராவை எனக்கு தெரியும். சச் எ வண்டர்ஃபுல் கேர்ள். அவள் கொலை செஞ்சதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்படியே நீங்கள் ஆதாரத்தோடு வந்தாலும் ஐ கேன் மேனேஜ் தட். மித்ராவுக்காக நானே வாதாட முடியும். ஐம் எ லீடிங் கிரிமினல் லாயர் இன் த சிட்டி. எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்லி ஹெல்ப். இனிமே அவளை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றபடி கோபத்துடன் வெடுக்கென நகர்ந்து போய்விட்டார் அந்த இடத்தை விட்டு வெங்கட்ராமன். சிறிது நேரம் அவர் போவதே பார்த்திருந்து விட்டு தோள்களை குலுக்கிவிட்டு நடந்து பார்க்கிங்கில் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலை சுற்று கொண்டு வந்தான் சுதீப். ஏதோ ஓர் உள்ளுணர்வு தாக்க மித்ரா தங்கியிருந்த அறையின் பக்கம் பார்வையை திருப்பினான். திருப்பியவன் அதிர்ந்து போனான். அறையின் பால்கனியில் மித்ரா நின்று கொண்டு போகும் இவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அவளது தலைக்கு நேர்மேலே ஒரு கருப்பு உருவம் மிதந்தபடி அதுவும் இவனையே பார்த்து கொண்டிருந்தது. முற்றும்.